கலியுகத்தில் எட்டு விதமான பொருள்கள்கிட்ட வாசம் பண்ணுறாருன்னு பட்டத்திரி நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். கலியுகத்தில் பக்தாலெலாம் உன்னுடைய அனுகிரகத்தை அடையணும்னா இது எட்டு விதமான பொருள்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கணும். என்ன, கிருஷ்ணாவதாரம் பண்ணி வைகுண்டத்துக்கு போகும்பொழுது என்னுடைய அம்சத்தை எட்டு பாகமாக பிரித்து கலியுகத்தில் உள்ளவர்கள் க்ஷேமத்தை அடையணும்னு எட்டு இடத்துல வச்சுருக்கேன். அந்த எட்டு இடமும் பூலோகத்தில் தான் இருக்குது. எட்டு வஸ்துக்கள் பூலோகத்தில் உள்ள ஜனங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் இந்த எட்டு வஸ்துக்களோட தொடர்பு கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. ஆ ஜீவனம் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இந்த எட்டை பற்றி தெரியாமையே ஜென்மம் முடிஞ்சு போயிடும். யாருக்கு பகவானுடைய அனுகிரகம் இல்லையோ அவர்களுக்கு, பகவத் அனுகிரகம் உள்ளவர்களுக்கு இந்த எட்டோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த எட்டோட தொடர்பு இருந்தால் என்ன அர்த்தம்னா மோட்சம் கிடைக்கும், பகவத் சாயுஜ்யம் கிடைக்கும், சாமீபியம் கிடைக்கும், சாரூபியம் கிடைக்கும். அதனால் குருவாயூரப்பா இந்த எட்டுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடு. பூலோகத்தில் நான் வசிக்கக்கூடியது எத்தனை காலம்னு தெரியாது. நான் ஸ்ரேயஸ் அடையணும், முக்தி அடையணும்னு நீ நினச்சா என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த எட்டோட எனக்கு தொடர்பு காண்பிச்சு கொடு. இந்த எட்டுக்கும் இவ்வளோ சிறப்பு இருக்குது, இவ்வளோ அம்சங்கள் இருக்குது, எட்டுலேயும் பகவானுடைய அம்சம் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு புரியவை, எனக்கு உணர்த்து. உணர்த்தினா நான் அதோட தொடர்பு வச்சுப்பேன். க்ஷிப்ரம் முக்தி பிரதானி தீஹி அபிததுரிஷயா தேஷு மாம் சஜ்ஜஜேதா தேஷு மாம் சஜ்ஜஜேதா. இந்த எட்டு எட்டுகளுக்கோடு கூட என்ன சஞ்சயனம்னாக்க சேர்த்து வைக்கிறது, தொடர்பு வைக்கணும். அதுவும் இங்கே தான் இருக்குது, பூலோகத்தில் தான் இருக்குது. ஏதான்யஷ்டாபி அயத்னானி ஐ சமய கலி சமயே ஸ்வத்பிரசாத பிரவர்த்தியா க்ஷிப்ரம் முக்தி பிரதானி தீஹி அபிததுரிஷயா தேஷு மாம் சஜ்ஜஜேதா ஏதானி அஷ்டாபி. இந்த எட்டும் அயத்னானி, இதை நாம் ஒன்றும் உற்பத்தி பண்ண வேண்டாம், அது ஏற்கனவே சித்த வஸ்துகள். கலிசமயே க்ஷிப்ரம் முக்தி பிரதானி அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்லி வச்சிருக்காளே, மகர்ஷிகளுடைய வச்சனம் பொய்யா போகாது. என்ன எட்டுன்னார், கங்கா கீதா ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் யத் சால கிராமாபிபூஜா பரபுருஷ ததா ஏகாதசி நாம வர்ணா. ஏகாதசியும் அதில் ஒன்றும். கங்கா, கங்கையே எந்த தேசத்தில் இருக்கோ, எந்த பூமியில் இருக்கோ, அதே பூமியில் தான் நாமும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் கங்கைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறது பகவானுடைய கையில் தான் இருக்குது. கிருஷ்ணன் நினச்சா கங்கா ஸ்நானம் கிடைக்கும், கங்கா தீர்த்த பானம் கிடைக்கும், கங்கா தீர வாசம் கிடைக்கும், கங்கா தீரத்தில் மரணமும் கிடைக்கும். ஆனால் கங்கை இருக்கும், நம்மளும் இருப்போம். ஆனால் இந்த தொடர்பு தான் பகவான் அனுகிரகம். கீதை ரெண்டாவது, பகவத்கீதா. கீதைன்னு ஒரு கிரந்தம் இருக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். பல பேர்களுக்கு புஸ்தகம், அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குது. ஹிந்து மதத்துக்கு ஆதாரமான நூல், தத்துவசாஸ்திரம் எல்லாமே தெரியும். ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த என்ன எத்தனை விஷயங்கள் பற்றி பகவான் பேசுகிறார் அப்படின்னு அதில் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு வர்றதுக்கு பகவானுடைய அனுகிரகம் வேணும். குருவாயூரப்பா நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறார் பட்டத்திரி. அபிச்ச துளசிக்கா, துளசியில் பகவானுடைய சாநித்தியம் இருக்குது. எத்தனை பேர் துளசி எடுத்து பயன்படுத்துகிறா, துளசி எடுத்து துளசினால் அர்ச்சனை பண்ணுறது, துளசியை வச்சு பூஜை பண்ணுறது. எல்லார் கிரகத்திலையும் முன்காலத்தில் துளசி மாடம் இருக்கும், துளசி பூஜை பண்ணுவா. இப்போ துளசியை பூஜை பண்ணுற பழக்கமே போயிடுது. அது ஒரு வியாபாரம், யாரோ பறிக்கிறா, யாரோ கொடுக்குறா, வாங்குகிறோம், உபயோகப்படுத்துகிறோம், தூக்கி போடுறோம். துளசி இல்லாமல் தானம் பண்ண மாட்டா. எந்த வஸ்துக்களை தானம் பண்ணினாலும் ஸ்வர்ணத்தையே தங்கத்தையே கட்டி கட்டியாக தானம் பண்ணால் கூட அதை விட மதிப்பு ஜாஸ்தி ஒரு துளசிக்கு. துளசி சேர்த்து தான் தானம் பண்ணும். துளசியை கையில் வச்சுட்டு தான் அந்த தீர்த்தத்தான் நாராயணாயின் சமர்ப்பயாமின்னு சொல்லுவாள். துளசி மூலமாக தான் பகவான் அடைய முடியும். அதனால் துளசியை எப்படி பறிக்கிறதுனா விதிகள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த துளசியோடு எனக்கு ஒரு தொடர்பு,
ஏன்னா அது உன்னுடைய பிரசாதத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. உன்னுடைய பிரசாத பிரவிருத்தியா முக்தி பிரதானி, உன்னுடைய பிரசாதம் உன்னுடைய அனுகிரகம் எப்படி எனக்கு கிடைக்கும், ஆனால் கிடுகிடுன்னு அதை அதிகப்படுத்தி மோட்ச பரியந்தம் எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கறதுக்கு இந்த எட்டும் காரணமாக இருக்கு. அபிச்ச துளசிக்கா கோபிகா சந்தனம், எது கோபி சந்தனம், அது ஒரு மண்ணு தான். சாதாரணமாக நாம் சந்தனம்ங்கிறது மரம், அதை கட்டை அரைச்சா சந்தனம் விட்டுக்கிறோம். கோபி சந்தனம்ங்கிறது மண். கோபிகள்னா ராமாவதாரத்தில் பகவான் ராமரே அயோத்தியாபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் எல்லா உயிரினங்களையும் தங்கூட அழைச்சிண்டு சரையூளை இறங்கி அழைச்சின்னு போனார் வைகுண்டத்துக்கு. இங்கே அப்படி இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருண்டி கிளம்பிட்டார் வைகுண்டத்துக்கு. அப்போது கிருஷ்ணரை துக்கத்தை பிரிய முடியாமல் கோபிகாஸ்திரிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துண்டு ரிஷியாக இறங்கிட்டா, கிருஷ்ணர் மறைஞ்ச அந்த இதுலேயே இறங்குறா, அங்கேயே ஐக்கியமாயிட்டான். அது கோபி குண்டம்னு பேர். இன்றைக்கும் இருக்குது, நேரத்தில் போனால் தரிசனம் பண்ணலாம் துவாரகக்கிட்ட. அதில் கிடைக்கக்கூடிய மண் அதுதான் கோபி சந்தனம். எத்தனை பேர் பயன்படுத்தின்னு இருக்கா, கோட்டான கோடி ஜனங்கள் கோபி இட்டுக்கிறவா இருக்கா, இன்னும் அந்த மண் கிடைச்சின்னு இருக்கு நமக்கு. கோபி சந்தனம் கிடைக்கிறதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம், அதோட தொடர்பு ஏற்படுத்தி கொடு. கோபிகாக சால கிராமாபிபூஜா, சால கிராமத்தை பூஜை பண்ணக்கூடிய பாக்கியம். எத்தனையோ விக்கிரகங்கள் பூஜை பண்ணலாம், படங்கள்லாம் பூஜை பண்ணலாம், யந்திரங்கள் பூஜை பண்ணுற யோகம் கூட கிடைக்கும். ஒரு சால கிராமத்தை வச்சு திருவாராதனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதே. அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது, அந்த நியமத்தோடு கூட லட்சணமான சால கிராமம். சால கிராமாபிபூஜா பரபுருஷ ததா ஏகாதசி. இந்த ஏகாதசி திதி, இந்த ஏகாதசி திதிக்கே பகவத் சாநித்தியம் உண்டு. அந்த திதிக்கும் அன்னைக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் சத்காரியங்கள் எல்லாத்துக்குமே பகவானுடைய அனுகிரகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால இந்த ஏகாதசி புண்ணியகாலம்ங்கிறது அதனுடைய பெருமைகள், அன்னைக்கு என்ன பண்ணணும், அது எதனால பெருமை, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னா தெரிஞ்சு கொஞ்ச காலமாவது வாழணும் தொடர்போட ஏகாதசியோட தொடர்பு. ஏகாதசினாவது தெரிஞ்சுக்கணும், நாம் உபவாசம் இருக்கமோ இருக்கமோ இல்லையோ, சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ, இன்னைக்கு ஏகாதசி தெரிஞ்சுண்டு தெரிய வேண்டாமா இல்லையா? அதனால நாம வர்ணாக பகவானுடைய நாமாக்கள், ராம 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருப்பா பெரியவாள்லாம். முன்காலத்தில் நடக்கும்போதும் உட்காரும் போதும் போகும்போதும் வரும்போதும் வாக்கு வெறுமனையே இருக்காது. ராம 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 சொல்கிறதுக்கு என்ன, ஏதாவது உட்காந்துன்னு ஆரம்பிக்கணுமா? ஆரம்பம்னு ஒன்று உண்டா, முடிவுன்னு ஒன்று உண்டா, நியமம்னு ஒன்று உண்டா? ஏதோ வாய் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதானே. நீ எப்படி இருந்தான், குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் படுத்துட்டு இருக்கும் போதும் ராமநாமா சொல்லிகிட்டே இரு. உட்காந்துன்னு மேடையில் உட்காந்துன்னு மிருதங்கம் ஜாலரா, இதோட கூட நீ நாமாக்களை சொன்னாதான் நாம சங்கீர்த்தனமா. நாம சங்கீர்த்தனம்ங்கிறது தனிமேலே இவன் ராம பகவன் நாமாவை சொல்கிறது தான் நாம சங்கீர்த்தனம். சாத்விகமான முறையில் கீர்த்தனம், அது கொஞ்சம் ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக ரஜோகுணங்கள் திறந்து தட்டாப்டான்னு அடித்து கிடிச்சு கூத்தாடினா எல்லாரும் ஈடுபடுறா. அது ஆரம்பத்தில் கிட்டக்க இழுக்கிறதுக்கு பயன்படும் இல்லையா? அகண்ட ராமநாமா அகண்ட கிருஷ்ணநாமாலாம் நடத்துகிறா பாருங்க, அவெல்லாம் அப்படிதான் உட்காந்து ராம 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 ரா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொன்னால் ஞானம் வரும், ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணான்னு சொன்னால் ஸ்ரீ வரும், பணம் வரும். லக்ஷ்மியோடு சேர்ந்த கிருஷ்ணனை ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணான்னு சொன்னால் நிறைய பணம் வரும், கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொன்னால் ஞானம் வரும் இல்லையா? கிருஷ்ணன் எது உண்மையோ அதை தான் கொடுப்பான், இப்படி ஏமாற்ற மாட்டான், பழத்தை கொடுத்து கொடுத்து மோகிக்க விட மாட்டான். நீ ஸ்ரீகிருஷ்ணான்னு இப்போ பழம் வேணும்னா லட்சுமியோட சேர்ந்தேன்னா லட்சுமி வரா, லட்ட மோட்ச லட்சுமி தான் கொடுப்பான். அதனால் இது நாம வர்ணாக ஏதான் கங்கா கீதா ஜகாயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் எது சால கிராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாம வர்ணாஹ ஏதாநஷ்டாப்பயத்னான்யி கலிசமயே த்வத் பிரசாத ப்ரவ்ருத்யா க்ஷிப்ரம் முக்தி ப்ரதானீ தீஹி அபிததுரு ரிஷயஹ தேஷி மாம் சஜ்ஜயேதாஹ. பட்டத்ரி, ரிஷிகள் சொன்னார்கள் அப்படின்னு ரிஷிகள் தலையில் பாரத்தை போடுற ரிஷிகள் சொன்னார் குருவாயிருப்பா, அதோடு கூட என்னை சேர்த்துவை,
இன்னைக்கு குருவாயூர்ப்பு அலங்காரம் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறார் கிருஷ்ணர். அதை பார்த்த உடனே இது ஞாபகம் வந்தது, ஏதோ குருவாயூர்ப்பினுடைய அனுகிரகம் கீதையோடையும் நம்மளை சேர்த்து வச்சுருக்கார், ஏகாதசியோடும் சேர்த்து வச்சுருக்கார். எட்டில் ஆறு கிடைச்சாச்சு நமக்கு இல்லையா, உள்ள துளசி பிரசாதமும் கிடைச்சாச்சு. நாமாக்களையும் நாம் சொல்கிறோம், எல்லாம் ஒரு அக்ஷரமும் பகவானுடைய நாமாக்கள், பகவானுடைய வாக்குலேருந்து வந்தது இல்லையா. பகவத்கீதைக்கு என்ன பெருமைன்னார், பகவானுடைய பேச்சு அது, பகவான் பேசக்கூடிய பேச்சு. பகவத்கீதையே சாஸ்திரம், அதனால தான் பகவத்கீதையே உனக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்கிறான். கீதையை சொன்னதான பகவானுக்கு நமஸ்காரம் இல்லை, ஹே பகவத்கீதையே உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு பகவத்கீதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டா பகவானை இந்த பகவத்கீதையை சேவிக்க ஆரம்பிக்கணுமா. பார்த்தாஜ பிரதிபூதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முரிணஹ மத்யே மகாபாரதம் இல்லையா. அம்பத்வா மனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் பகவத்கீதே அனுசந்ததாமி, ஒன்னு அனுசந்தானம் பண்ணுறேன், துவாம் அனுசந்ததாமி ஏன்னர், நீ தான் பவத்வேஷினியாக இருக்க, பவம்னா சம்சாரத்துக்கு விரோதி யாருன்னார், பகவத்கீதை தான். மறுபடியும் ஒரு அம்மா வயத்தில் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்துன்னார், கீதை தான். கீதையை போய் நாம் சரணம் அடைஞ்சுட்டா, கீதையை உபாசனை பண்ணிவிட்டா, பவத்வேஷினி பவங்கிற இந்த ஜனன மரண பிரவாகத்திலேருந்து விடுபட்டுள்ளோம். இதுக்கு விரோதம் அதுதான். பார்த்தாஜ பிரதிபோதிதாம் பகவதான பார்த்தனுக்காக சொல்லப்பட்டது, உபதேசம் பண்ணப்பட்டது இல்லை. பார்த்தனுக்கு பிரதிபோதனம்னா தூங்குறவனை தட்டி எழுப்புற மாதிரி, அவனுக்கு தெரியாத விஷயத்தை அஞ்ஞானிகளுக்கு கூட ஞானத்தை சொல்லி அவனை உத்போதனம் பண்ணக்கூடியது. யார் சொன்னார் பார்த்தனுக்குன்னார், நாராயணே நஸ்வயம். இன்னொருத்தனை விட்டு சொல்ல சொல்லலையே, உத்தவா கோபிகளுக்கெல்லாம் அவன் ஞானோபதேசம் பண்ணிடா, உத்தவரை சொல்கிறார். அது உத்தவ கீதை. அதே மாதிரி இன்னொருத்தர் மூலமா சொல்லலையே, நாராஜனேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம். அப்படி சொன்ன அந்த ஒரு உத்தமமான விஷயங்களே வியாச மகர்ஷி கிரதிதாம், புராண முனின்னு பேர் அவர். அதே மகாபாரதத்துக்கு நடுப்புற கொண்டு சொருகிவிட்டார். ஏன்னா ஒருத்தருக்கும் தெரியப்படாது, ரகசியமா வைக்கணும், ஞானசாஸ்திரம்லாம் இருக்கிற இடமே தெரியப்படாது, அனதிகாரிகள் கையில் மாட்டிக்கப்படாதுன்னு மற்ற புராணத்தெல்லாம் விட்டார். பாக்கி புராணத்தில் ஏதாவது சுருகியிருக்கலாமே உள்ளுக்குள்ள, ஏன்னா சுருகினா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாளாம். எது ஜாஸ்தி கிரந்தம் இருக்கோ இதிகாசம், 125,000 ஸ்லோகம் உடையதான மகாபாரதத்துக்குள்ள நட்ட நடுப்புற கொண்டு திணிச்சு வச்சு விட்டார். மத்தியே மகாபாரதம் அத்வைத அமிர்த வருஷினியும் பகவதியும் அஷ்டாதசாத்யாஜினி, அத்வைதம்ங்கிற அமிர்தத்தை வருஷிக்கிறதாம் பகவத்கீதை. அத்வைய அமிர்தத்தை வருஷிக்கிறது, ஒவ்வொரு ஸ்லோகமும் அமிர்தம், அத்வைத அமிர்த. அதனால பகவான்னு பகவானுக்கு பேரு, பகவதீன இந்த கீதைக்கு பேருண்டார், பகவதி அட்டாதசாத்யாஜினி. ஹே அம்பே துவாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி, அப்படி உபாசனை பண்ண வேண்டிய கிரந்தங்கள். பிரகிருதத்தில் 7வது அத்தியாயத்தோட நேற்று தினம் பூர்த்தியாச்சு. 7வது அத்தியாயத்தினுடைய கடைசியில் பகவான் சொல்ற, ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி தே தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் மத்யாஜம் கர்மஜாகிலம். என்ன யார் முழுமையான முறையில் தெரிஞ்சுக்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவர்களாக ஆவார்கள், தத்துவமாக என்னை தெரிஞ்சிருக்கிறவர்கள் ஜராமரண மோட்சங்கிற பலனை அடைவார்கள், அதுக்காக என்னை ஆசிரியிக்கிறார்கள். தே பிரம்ம தத்விதுகு கிருத்ஸ்னம், அவர்கள் கிருத்ஸ்னம் பிரம்மா, சமக்கிரமான பிரம்மத்தை அறிகிறார்கள். என்னுடைய முழுமையான ஒரு வடிவத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோங்கிறார். முழுமையான வடிவம் என்னங்கிறதை அவரே ஒரு லிஸ்ட் போடுறார். தே ஏழு விதமான உருவம் இருக்கு எனக்கு, இந்த ஏழையும் தெரிஞ்சின்றா கிருத்ஸ்னமாக சமக்கிரமாக என்னை தெரிஞ்சின்றதா ஆகும். அத்தியாத்மம் கர்ம சாகிலம் சாதிபூதாதி தெய்வம் வாம் சாதியஞ்ச ஏ விதுஹு பிரஜானகாலே விஜமாம் தே விதுஹு யுக்தச்சேதசஹா. பிரம்மங்கிறது கிருத்ஸ்னமான பிரம்மம் என்ன, அத்தியாத்மம் என்ன, அகிலமான கர்மம் என்ன, அதிபூதம் அதிதெய்வம் அதியஜம் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய ஸ்வரூபம்.
இப்படி ஏழு விதமா பிரிஞ்சு நிற்கக்கூடியதான என்னுடைய சொரூபத்தை எவர்கள் தெரிஞ்சுக்கிறார்களோ அவர்கள் பிரயாண காலே பி வாழும்போது மட்டுமல்ல பிரயாண காலத்திலையும் கடைசி காலத்துல கூட யுக்த சேதசா எங்கிட்ட மனதை செலுத்தினவர்களாக க்ஷேமத்தை அடைவார்கள்னு முடிச்சார். அர்ஜுனன் கேட்டான் எட்டாவது அத்தியாய ஆரம்பத்துல, கிந்தத் பிரம்ம, கிருஷ்ணமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னியேப்பா, அது என்ன பிரம்மம் கிருஷ்ணா? கிம் அத்தியாத்மம், ரெண்டாவது கேள்வி, அத்தியாத்மம்னா என்ன? ஏதோ அத்தியாத்மமாக நான் இருக்கேன் என்னை தெரிஞ்சுக்கோ, அதுவும் என்னுடைய ஸ்வரூபம்னு சொன்னியே, அது என்ன அத்தியாத்மம்? கிங் கர்ம புருஷோத்தம, கர்மா அகிலம் கர்மா நானான் இருக்கேன்னு சொன்னியே, அது என்ன கர்மா? அதிபூதஞ்ச கிம் புரோக்தம், அதிதெய்வம் அதிபூதமாக என்னை தெரிஞ்சுக்கோன்னியே, அது என்ன? அதிதெய்வம் கிமுச்சதே, அதிதெய்வம் என்ன? அதியஜ்ஞ கதம் கோத்ரு தேகேஸ்மின் மதுசூதன, இந்த தேகத்திலேயே ஏழு விதமாக இருக்கேன்னு நீ சொன்னியேப்பா, அந்த ஏழு விதமான ஸ்வரூபத்தை எனக்கு சொல்லு. பிரயாண காலத்தில் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பிரயாண காலே பிச்ச கதம் ஏ யோசி நிஜதாத்மபிஹி, பகவான் சொன்னார் அக்ஷரம் பிரம்ம பரமம், பரமம் பிரம்ம, சமக்ரமான பிரம்மம்னு சொன்னார் இல்லையா, பரமம் பிரம்ம, பரபிரம்மம்னு எது சொல்றோமோ அது அக்ஷரம், அவிநாசி விநாசரகிதமான ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்கே. ஏன்னா ஜீவ பிரம்மம் பரபிரம்மம்னு ரெண்டு உண்டு. இந்த ஜீவ பிரம்மங்கிறது விநாச விசிஷ்ட பிரம்மம், இதுக்கு விநாசம் உண்டு. தேகம் போச்சுன்னா இந்த ஜீவம் போயிடும், உபாதி போச்சுன்னா பரமாத்தியத்தோட ஐக்கியத்தை அடைஞ்சிடும். பரபிரம்மத்துக்கு விநாசம் கிடையாது, க்ஷரம் கிடையாது. அதனால அக்ஷரம் பிரம்ம பரமம், இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை ஜீவஸ்வரூபத்தை அக்ஷரம் என்று தெரிஞ்சுக்கோ. சுவாவகா அத்தியாத்தம் உச்சதே, ஜீவனுக்கு தான் அத்தியாத்தம்னு பேரு. ஆத்மனி ஒவ்வொரு ஆத்மனி ஆத்மனி அத்தியாத்தம், ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு மனசுலையும் வாசனாத்மகமாக இருந்துருக்கான். பூதபாவோத்பவகர விசர்க கர்ம சம்ஹிதா, கர்மா அப்படிங்கிறது பூதபாவ உத்பவகர, பூதம் பாவம் ரெண்டையும் உண்டு பண்ணோம். அதிபூதம் சரோபாவா புருஷச்ச அதிதே, எது விநாசத்தோடு கூடினதான ஒரு ஜென்மா உண்டோ ஜீவ பிரம்மம் அதுக்கு அதிபூதம்னு பேரு. புருஷச்ச அதிதெய்வதம் அதியஜோகமேவாத்ர தேகே தேகபிருதாம்பரே அந்த காலே சமாமேவம் ஸ்மரன் முக்வா கலேபரம் எப்பிரஜாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயா. கடைசியில் சொன்னார் அர்ஜுனன்ட, கடைசி காலத்தில் என்ன நினைச்சுண்டு யார் உயிரை விடுறானோ அவனுக்கு க்ஷேமம் கிடைக்கும். அந்த காலேச்ச மாம் ஏவம் ஸ்மர மாமேவ ஸ்மரன்னு என்னை மட்டுமே நினச்சிக்கணும். கடைசி காலத்தில் மாமேவ ஸ்மரன்னு என்னை மட்டுமே நினச்சிக்கணும், என்னையே நினச்சிக்கிறவனாக. ஏவகாரத்துக்கு அந்யயோக வியவச்சேதம்னு பேர், மற்றவைகளை விளக்கக்கூடிய தன்மை ஏவகாரத்துக்கு உண்டு. ராமையேவ ஆகத்தகான அர்த்தம், ராமனே வந்தான்னு அர்த்தம், மற்றவர்கள் யாரும் வரலேன்னு அர்த்தம். அது பழமேவ ஆகாரா, பழம்தான் ஆகாரம், சாப்பாடுன்னு அர்த்தம், மற்றவைகள் சாப்பிடலன்னு அர்த்தம். அதே மாதிரி மாமேவ ஸ்மரன்னு என்னை மட்டுமே நினைக்கணும், என்னையே நினைச்சுண்டு எவன் ஒத்தன் கடைசி காலத்தை முடிச்சுக்கிறானோ. முக்வா கலேபரம் முக்வா, இதுக்கு கலேபரம்னு பேரு, ஒரே கலேபரமா இருக்கும் மூம்பாருக்கும். அது அந்த தமிழ்ல சமஸ்கிருதத்துல கலேபரம்னா சரீரம்னு அர்த்தம் இல்லையா? அதனால முக்வா கலேபரம் முக்வா எஃப் பிரஜாதி சமத்பாவம் யாதி நாஸ்திரம் மத்பாவம் யாதி, எவன் ஒருவன் கிளம்புறானோ என்னையே நினைச்சுண்டு கிளம்புறது. இந்த ஜீவன் சரீரத்திலேருந்து கிளம்புறது, வெளியில போறது, வெளியில போகும்போது அந்த சிந்தனை பகவத் ஸ்மரணமாக இருக்கணும். வெளியில போகக்கூடிய மூச்சு மூச்சு பிராணன் வெளியில போறதோ இல்லையோ, உள்ள வருது வெளியில போறது, உள்ள வருது வெளியில வருது, மூக்கு வழியா போயிட்டு வருது. எந்த க்ஷணத்துல வெளியில போயிட்டு உள்ள வரலையோ மூச்சோ, அதுதான் மரணம், அதுதான் கடைசி காலம். அப்படி வெளியில போகும்போது பகவானுடைய நினைவு கலந்ததான இந்த மனசு சம்பந்தப்பட்டதான பிராணன் வெளியில வரணும். பிராணன்கிறது ஹிருதயத்துல இருக்கு, அஞ்சு விதமான காத்துல பிராணன்கிறது ஹிருதயத்துல இருக்கு. புதத்துல இருக்கக்கூடிய காத்துக்கு அபாரம்னு பேரு,
சமானம்னா நாபியில இருக்கு, உதானங்கிற காத்து கழுத்துல இருக்கு, வியானங்கிற காத்து உடம்பு பூரா ஓடுறது. அப்ப பிராணங்கிறது எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணங்கிற காத்து வெளியில வருது. பஞ்ச பிராணங்கள்ல பிராணம் தான் முக்கியம். பிராணன் பிராணாபான வியானோதான சமானம் அஞ்சும் ஒன்னா சேர்ந்து ஹிருதய கமலத்திலேருந்து கடைசியில மூட்டை கட்டின்னு வெளியில வரும். கடைசி க்ஷணம் எல்லா இந்திரியத்தினுடைய சக்தியும் உள்ள இழுத்து ஹதயத்துல வச்சுக்கும். வச்சுண்டு இந்த பிராணன் ஒரேரியா தொண்டைய ஒட்டச்சுண்டு மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ இல்ல ஜலமல விசர்ஜனை வழியாவோ ஏதோ சப்தத்வாரம் இருக்கு, ஏதோ ஒரு வழியா அடிச்சுன்னு வெளியில வரும். வெளியில வரும்போது அந்த ஹிருதயத்தை சிந்தனை மனசு உண்டி கடைசி வரைக்கும் இருக்கும். சித்தம் இந்திரியங்கள்லாம் செயல் போயிடும். கை வேலை செய்யாது, காது வேலை செய்யாது, மூக்கு நுகராது, எதுவுமே அடங்கிடும். இல்லைன்னா பிடிச்சி இழுத்துருவார் சுவாமி. மனசை ஒண்டி அப்படியே சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். இந்த மனசு காத்தோட வெளியில போகும்போது உன்னுடைய சிந்தனை அது பகவத் ஸ்மரணமாக இருக்கணுங்கிறார். சஜாதி புறப்படுறோம். எப்ப புறப்படுறான்னு என்ன நினைச்சுட்டே கலையபுரம் தியக்துவா பிரஜாதி உடம்ப விட்டுட்டு போறது. உடம்புல வாசம் பண்ணதான இந்த பிராணன் இந்த ஜீவன் இந்த உயிர் கடைசி காலத்துல மாமேவ ஸ்மரன் பிரஜாதி அந்த காலே திச்ச மாமேவ ஸ்மரன் பிரஜாதி அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேபரம் எஃப் பிரஜாதி. அவன் என்ன ஆவான்னார்? மத்பாவம் யாதி, என்னோடய ஐக்கியமாயிடுவான். அவனுக்கு ஜென்மாவே கிடையாது. அவன் சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானா பித்ருலோகத்துக்கு போறானா பிரம்மலோகத்துக்கு போறானா கிடையாது. மத்பாவம் யாதி, அவனை போய் நீ தேடின் இருக்காதரா, பகவானுடைய அடைஞ்சுட்டான். ஏன் என்னையே நினைச்சிட்டு இருந்தானே மத்பா. அந்த கடைசி க்ஷணத்துல அந்த காலம்ங்கிறது எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல அந்த நினைவு வரணுமா? நாஸ்தியத்ர சம்சஜா, அது வேற. எத்தனையோ விஷயம் சொல்லிட்டு வர்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்துலதான் இந்த இந்த இடத்துல நீ சந்தேகப்படாதேன்னு ஒரு இது போடுவார். நாஸ்தியத்ர சம்சஜா இங்க போட்டிருக்கிறத இந்த விஷயத்துல சந்தேகப்படாதே அர்ஜுனான்ட்டார். ஏன்னா இங்க நிறைய சந்தேகம் வரும், நிறைய குழப்பம் வரும், புத்திமோகம் வரும். மாயையினுடைய காரியம் இங்கதான் ஆரம்பிக்கும். அம்மா ஏதோ சொல்லிட்டு போறார் அவர் அங்க. அதனாலதான் அங்க ஒரு சரத்து போட்டார், நாஸ்தியத்ர சம்சயா, இதுதான் சத்தியம் தத்துவம், என்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா புரியாது அப்படின்னார். அர்ஜுனன் பார்த்தா நீ சொல்ற விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா எல்லாத்திலையும் நீ நீ நீன்னு உன்னுடைய இதை இணைச்சுட்டே சொல்றையே, இது என்ன? உன்னையே நினைச்சுட்டு சாகணுங்கிறிய, நீ என்ன அவ்வளவு பெரியவனா? இவனுக்கு அதே ஞானம் இல்லையா? எல்லாத்திலையும் மாம் மாம் மயி, இதே இந்த மா சப்தம் இருக்கே அதையே அஸ்மத் சப்தம் அதே சொல்லிட்டு இருப்பார். அகம் மாம் மயா இந்த சப்தம் வந்துட்டே இருக்கும். அதுக்காக கேட்டான் கிருஷ்ணர் சொன்னார், அடா அசடு என்ன நினைச்சுண்டு கடைசி க்ஷணத்துல உயிரை விடு, என்னாவே ஆயிடுவேன்னு சொன்னதுனால என்னுடைய பெருமைக்கு சொல்லடா, நீ எதை நினைச்சுண்டு உசிரை விட்டாலும் அதுவும் ஆயிடுவேன் இல்லையா? நீ கடைசி க்ஷணத்துல எதுவா உன்னுடைய எண்ணம் வருதோ அதுவாவே ஆயிடுவேன். எம் எம் வா விஸ்மரன் பாவம் செஜத்யந்தே கலேபரம் தந்தமேவ, அங்கீ ஏவகாரம் தன் அதுவாவே ஆயிடுவ. தந்தமேவ ஈதி கௌந்தேஜ சதா தத்பாவ பாவிதா, பாவ பாவிதா பாவம்னா வாசனை, பாவிதா சம்பாதிதா அந்த பாவத்தினால அந்த எண்ணத்தினால அந்த வாசனையினால உண்டு பண்ணப்பட்டதாக அதுவாவே ஆயிடுவ. கடைசி க்ஷணத்துல நீ எதை நினைச்சுக்கிறியோ, பேரனையே நினைச்சுட்டு தாத்தா அடாடா பேரனை வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் படிக்க வச்சு சொத்தை பூரா செலவழிச்சு அவனை ஃபாரினுக்கு அனுப்பி பண்ணினமே பிள்ளையோ பேரனும் பண்ணினமே அடாடா கடைசி காலத்தில் வந்து கூட இருக்கப்படாதான் நினச்சின்னு பிராணனை விட்டா பேரனாவே வந்து பிறந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ குழந்தை பிறந்தவொடனே பார்க்க வர்றவா சொல்லுவா, தாத்தாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான், பாட்டியை அப்படியே முடிச்சு வச்சிருக்குவார், திருட்டு மொழி முடிக்கிறது பாரு இந்த குழந்தை. கடைசி க்ஷணத்தில் எதுவை நீ கரப்பாம்பூச்சியை நினச்சிட்டா அச்சோச்சோ வீடு பூரா கரப்பாக இருக்கே இது மருந்து அடிக்கணும்னு நினச்சிட்டமே அவன் கரப்பாங்காரம் வரலையே அப்படின்னு நினச்சினா கரப்பாம்பூச்சி ஆகிடுவாடி. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இல்லையா, நெகட்டிவாகவே சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள்.
நமக்கெல்லாம் இனிமேல் அதுதான் ஞாபகம் வரும். பகவான் அழகாக குருவாயூரப்பா அலங்காரம் பண்ணியிருக்காரு, நன்னா மனசில் பதிய வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கக்கூடாதோ. இந்த படுக்கையில் படுத்துருக்கிற கிழவருக்கு நல்ல நினைவு வர்ற மாதிரி இந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சுட்டே இருக்கக்கூடாதோ. அதை கொண்டு காமிச்சு பாருங்களேன், நீங்கள் நல்ல பகவத் ஸ்வரூபமாக அப்படியே காமிங்களே, கிழவருக்கு மகாகோபம் வரும், பண்ண பாபம் இல்லையா, விநாசகாலே விபரீத புத்தி, இதெல்லாம் கொண்டு காமிக்காத ராம்பர். நல்ல விஸ்வதசநாமத்தை சொல்லுங்க, இது வேண்டாம் பெற பிடிக்காதவாளுக்கு கடைசி காலத்தில் வரணுங்கிறார். எம் எம்பாபி ஸ்மரன் பாவம் தியஜதி, விடுகிறானோ அந்த கடைசி க்ஷணத்தில். அதுக்காக உத்பந்தனம் பண்ணிக்கிறான் இவனாவே, எது கடைசி காலம்னு உனக்கு தெரியாது. அதுக்காகவே ராம 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 ராமான்னு சொல்லும்டே தூக்கு போட்டுண்டா, நீ என்ன அடைய மாட்ட. அந்தம்ங்கிறது பகவானால் நிர்ணயிக்கப்படணும். ஆயுஷனுடைய அந்தம் எதுன்னு பகவான் பிரம்மதேவன் நிர்ணயிச்சிருக்கான். பிறக்கும் போது சிருஷ்டி பண்ணும்போது தலையில் எழுதியிருக்கான், தலையை எழுத்து. அந்த க்ஷணத்தில் நீ உசிரை விடும்போது என்ன நினச்சிக்கணும், நீனா உயிரை மாச்சுண்டு கிருத்திரியுமா. அதனால அந்தேன்னு போட்டார். எம் எம்பா விஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேபரம் தந்தபே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா இல்லையா. அதனாலே நல்ல விஷயத்தை நீ நினச்சிண்டு சரீரத்தை தியாகம் பண்ணாலும் நல்லவனா ஆயிடுவேன், கெடுதலை நினைச்சுண்டு சரீர தியாகம் பண்ணாலும் கெடுதலாக ஆயிடுவேன். யாரை நீ நினைச்சிட்டு போறியோ அவனாவே ஆயிடுவேன். ஜடவஸ்துனா ஜடவஸ்துவா மாறுவேன், மிருகம்னா மிருகமா மாறுவேன், பறவைனா பறவையா மாடுவேன். அச்சுச்சோன்னு மாத்து நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடாம செத்து போறமே நினைச்சா நாய்க்குட்டியா வந்துடுவேன். இப்படிதான் அது அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. அதனால கடைசி காலத்துல பகவத் ஸ்மரணம் இருந்தா அழிவற்றதான பகவானை நினைச்சுண்டா, அக்ஷரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவிநாசியாக இருக்கக்கூடிய நித்தியஸ்வரூபனான பகவ ஆனந்த ஸ்வரூபமான பகவான் நினைச்சுண்டு சரீர தியாகம் பண்ணா நீ ஆனந்தமயமாயிடுவேன். அப்புறம் உனக்கு துக்கமே வராது, சம்சார துக்கமே வராது, பிறவியே கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தந்தமே வைதி குந்தேஜ சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யஜ மையர்ப்பித மனோபுத்தி மாமீவேஷ்யேசி அசம்சயம். அதனால அர்ஜுனா எப்போது என்னையே நினைச்சுன்றா, கடைசி க்ஷணத்துல பாத்துக்கலான்னு ஏமாந்து போயிடாத, வராது கடைசி க்ஷணத்துல ஞாபகம் வராது, பகவத் ஸ்மரணமா வரும். வயசாக ஆக குடும்ப சிந்தை தான் நிறைய வருமா, ஆதிசங்கரர் சொல்றார். கொஞ்சம் ஒரு வயசு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவத் சம்பந்தமான சத்சங்கத்தை ஈடுபடலாம் நினைச்சுன்னு ஏமாந்து போயிடாதடா. வயசாக குடும்ப நினைவு உன்னை அதிகப்படுத்தின்றே இருக்கும். இப்போ 5-6 டிக்கெட்டோட குடும்பம் நடத்தின்னு இருக்க, ஏதோ 4-5 பேர் இருக்கா, போக போக பொல்லை புள்ளை பேரம் கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி அந்த வட்டம் பெருசா போயிடும். அப்படி கவலைப்படுறதுக்கு நிறையா ஜந்து இருப்பா, அவளை பத்தினதான கவலை தான் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இது போறாதுன்னு உன்னுடைய சரீரம் வேற ஏகப்பட்ட கவலையை கொடுக்கும், கை காலு மூக்கு நாக்கு ஒவ்வொரு பார்ட்டும் கவலைப்பட வேண்டியதாயிடும். அத்தியாத்ம விஷயகமான கவலை உலக சூழ்நிலை மாறிண்டே இருக்கும், அதை பத்தி நீ கவலைப்படணும். நீ வாழும்போது இருந்ததான சம்பவங்கள் வேற, அப்ப நடக்கிற உலக சம்பவங்கள் வேற, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அச்சோச்சோ எங்காலத்துல அப்படி இருந்து அந்த கவலை வேற. விருத்தஸ்தாவ சிந்தா சக்தா பரே பிரம்மணி கோபி நசக்தா பாலஸ்தாவத் கிரீடா சக்தா வரிசையா சொல்லுண்டு வரையர்கள். தருணஸ்தாவத் தருணி சக்தா விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா பரே பிரம்மணி கோபி நசக்தா. பகவான்கிட்ட யாருமே ஈடுபட மாட்டாடா, வயசான ஒண்ணு சிந்தை கவலை. அதனால என்ன என்ன உனக்கு எப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் பகவான நினைச்சுட்டேரு. சர்வேஷு காலேஷு எப்போதுமே என்ன நினைச்சுக்கோ, மா மனுஸ்மர எப்படி நினைச்சுக்கணும்னா யதாசாஸ்திரம் ஞானசாஸ்திரத்திலே வேதாந்தத்திலே உபனிஷத்துக்களை எப்படி என்னை பத்தி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி நினைச்சுக்கோ. அசப்தம் அக்ரியம் அஸ்வரூபம்னு நிர்குணமாக சொல்லப்பட்டிருக்கே அப்படி ஸ்மரிச்சுட்டே வந்தாதான் அந்த எண்ணம் வரும். நீ சகுணமாக நினைச்சுட்டு இருந்தா சகுணமூர்த்தியா வருவேன், நீனும் சகுணமாயிடுவேன், கரச்சரணாதி அவயவத்தோட ஜென்மா கிடைக்கும். நிர்குணமாக இருந்தா உனக்கும் நிர்குணம் கிடைக்கும். அதனால அனுஸ்மரேன அனுஸ்மரணம் எப்படின்னார், யதாசாஸ்திரம் எப்படி கீதையில தத்துவத்தை சொல்லியிருக்கோ பகவத் ஸ்வரூபம் அப்படி ஸ்மரணம் பண்ணு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரே. உடனே ரொம்ப சௌரியமா படுத்துட்டான் அர்ஜுனன்.
கிருஷ்ணா உன்னையே நினச்சிட்டு இருக்க சொல்லியிருக்கேன், அதுவும் சர்வேஷு காலேஷுன்னு ரொம்ப நல்லதாக போச்சு. நானும் அதுக்கு தான் எல்லாத்தையும் வில்லு அம்பெல்லாம் கீழே வச்சுட்டு தேடு தட்டில் உட்காந்துருக்கேன், ரொம்ப நல்லதாக போச்சு, நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் யுத்தியாச்சா ஏந்துடுறான் சர்வே. பின்ன நீ தானே சொன்ன எல்லாரும் யுத்திய யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணுன்னு அவனுக்கு சொன்னாலே தவிர என்ன அர்த்தம்னா ஸ்வதர்மத்தை பண்ணுன்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்வதர்மத்தை விடாமல் என்னுடைய ஸ்மரணம் இருந்துகிட்டே இருக்கணும். உனக்கு என்ன கடமைகளோ லௌகிகமான கடமைகளோ வைதிகமான கடமைகளோ அதை பண்ணிண்டே என்னை ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பகவானை ஸ்மரிக்கிறேன் ஸ்மரிக்கிறேன்னு உட்கார்ந்துருந்தா நான் கூட அனுகிரகம் பண்ண மாட்டேன். அதுக்காக ஒரே ஸ்லோகத்திலேயே ஒரே பாதத்திலேயே ரெண்டையும் சேர்த்து சொன்னார் சுவாமி, மா மனுஸ்மர யுத்தியச்ச டக்கு டக்குன்னு அடிக்கிறார். இதை ஒண்டி எடுத்துன்னு அர்த்தம் பார்த்து ஏமாந்து விடாத, என்னையே நினைச்சின்று ஸ்வதர்மத்தை விடாம கடமைகளை பண்ணிண்டேரு. வைதீகமான நித்திய நைமித்திக கர்மாக்கள்ங்கிற கடமையை பண்ணு, லௌகிகமான குடும்பத்தில் உள்ள எனக்கு என்னென்ன கடமைகள் உண்டோ எல்லாத்தையும் நிறைவேற்று, பண்ணினா என்னென்ன க்ஷேமம் கிடைக்கும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தச்சே மையர்ப்பித மனோ புத்திஹி மாமை மாமேவ யேஷ்யசி. என்னையே அடைவ, மாமேவ என்னையே நீ அடைஞ்சிடுவே, வேற எங்கேயும் போக மாட்டேன், எந்த லோகமும் நீ போய் சேர மாட்டேன். ஆனால் மையற்பித மனோபுத்திக்கு உன்னுடைய மனசு புத்தி ரெண்டுமே எங்கிட்டயே ஈடுபட்டிருக்கணும். மையற்பித மனோபுத்திகி மனசுங்கிறது சங்கல்ப விகல்பாத்மகமான மனசு, புத்தினா நிச்சயாத்மகமான புத்தி, ரெண்டுக்கும் வித்தியாசம், மனசு வேற புத்தி வேற. அதனால இது ரெண்டையும் எங்கிட்ட சமர்ப்பணம் பண்ணு. மையற்பித மனோபுத்திகி மாமே வைஷேசி அசம்சயம் அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினாம் பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுஜந்தஜன்னே. அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுஜிந்த. ஏ பார்த்தா முடியுமான்னு கேட்டான். எப்போ பார்த்தாலும் உன்னையே நினைச்சுட்டு இருக்க சொல்கிற கர்மா கடமைகளும் பண்ணுன்னு சொல்கிறியே கிருஷ்ணா, முடியுமான்னு முடியுண்டா. எதுவா இருந்தாலும் அபியாசத்தினால சாதிக்கலாம், பழக்கத்தினால எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். பழக்கம் தான் காரணம், அபியாசம் தான் காரணம். நல்ல காரியத்துக்கும் பழக்கம் தான் காரணம், கெட்ட காரியத்துக்கும் அபியாசம் தான் காரணம். முன்னாடியே சொன்னார் அபியாச பதத்தை, அபியாசேனது கௌந்தேஜ வைராக்கியனஜ கிரகியதேன்னு சொன்னார். அபியாசம் புனப்புனக்கரணம், மறுபடியும் 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 அது பண்ணிட்டேரு. நல்ல காரியமா இருந்தாலும் அதுக்கு சரியா பழக்கத்துல கொண்டு வந்துருவேன், கெட்ட காரியமா இருந்தாலும் அபியாசம் தான் காரணம். எதையும் சாதிக்க முடியும், இந்திரியத்தை நிகிரகம் பண்ணுன்னு சொல்லும்போது முடியாலேன்னு ஆகும். அர்ஜுனன் நீ பழக்கப்படுத்திக்கோ, 10 நாளைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வழக்கேற்றி சுவாமி நமஸ்காரம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் காப்பி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோ, 10 நாள் சிரமமாக இருக்கும், அப்புறம் தன்னாலாயிடும். ஏகாதசி பலகாரம் தான் பண்ணுறது, பழம் தான் சாப்பிட்றது, பட்னி கிடக்குதுன்னு வச்சுக்கோ, 4-5 ஏகாதசி சிரமமாக இருக்கும், இருக்கிறவாள்லாம் தீட்டி கிட்டி கோபங்கோமா அடித்து எல்லாம் ஆகிடும், அப்புறம் பழக்கம் பழக்கம் ஆகிடும் உனக்கு இல்லையா. அபியாசத்தினால நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டு வர முடியும், கெட்ட பழக்கமும் அபியாசத்தினால வரும். அதுதான் இங்கே சொல்கிறார், கடைசி காலத்தில் நினச்சிக்கோ, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் என்னை நினச்சிக்கோ, அப்படியே கர்மாக்களை பண்ணுன்னு சொன்னார். முடியுமான்னு கேட்டால் அபியாச யோக யுக்தேன அனன்யகாமினா சேதசாக. வேறு இடத்துல மனசை செலுத்தாமல் உள்ள மனசு, அது அபியாசங்கிற யோகத்தினால், அது ஒரு யோகமா, அபியாசங்கிறது ஒரு யோகமா, அபியாச யோகத்தோட கூடினதானே வேறு இடத்திற்கு செல்லாததான மனசுனால அந்த காரியத்தை பண்ணு, ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு, சர்வ காலத்திலையும் என்ன நினைச்சுன்று. அப்ப என்னாகும்னர் பரமம் புருஷம் திவ்யம் யாதி, அபியாசத்தினாலே மனசுனால அனுசிந்தையன்னு என்ன சிந்தனை பண்ணிண்டேரு. எப்படி சாஸ்திரங்கள்ல என்னுடைய என்னை பத்தி சொல்லியிருக்கோ, எப்படி ஆச்சாரியன் என்ன பகவத் ஸ்வரூபத்தை விவரிச்சு உனக்கு உபதேசம் பண்ணினானோ அந்த ரீதியில அனுசிந்தனம் பண்ணு. சிந்தனம்னா நினைச்சு பாக்குறது, அனுசிந்தனம்னா மறுபடியும் மறுபடியும் புனப்புனகா சிந்தனம், மறுபடியும் மறுபடியும் சிந்தனை பண்ணிட்டேரு. அதான் மந்தவியகான்னு சொன்ன பாருங்க, அதான் பண்ணிட்டே இருந்தா என்னாகும், என்ன வந்து அடைவான்னு சொல்லல. இங்க அந்த மாங்கிற சப்தத்தை தூக்கினார், பரமபுருஷன் அடைவ. பரமம் புருஷம் திவ்யம் ஜாதி, பரமபுருஷன்
பரமங்கிற சப்தத்துக்கு உயர்வானவன் அர்த்தம் இல்ல. அவிநாசி, எது உயர்வு? எதுக்கு நாசம் கிடையாதோ, எதுக்கு அழிவு கிடையாதோ, அதுதானே உயர்வு. அவ பரபுருஷன்னா யாருன்னார்? பரமபுருஷன் அப்படின்னா யாருன்னார்? எது விநாசமற்றதாக இருக்கோ, பிரளய காலம் வந்தா கூட எது அழிவான ஒரு சைதன்யமோ, பகவத் சைதன்யம், அதுக்கு தான் பரமபுருஷன்னு பேரு. பின்ன புருஷன்கிறாளே, ஸ்திரீயா புருஷனான்னார். அடா அசடே, புருஷன்னா ஆணு, ஸ்திரீனா பொண்ணுன்னு நினைச்சுக்காதரா. புருஷம்னா புரி சேதே, ஹிருதயம்ங்கிற ஒரு புறம், இது ஒரு பட்டணம், இதுல சயனம் பண்ணிட்டு இருக்கார், வாசம் பண்றார், அவனுக்கு புருஷன்னு பேரு. எந்த உயிர்கள்ட்ட ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடிய பகவான் அவனுக்கு புருஷன்னு பேரு. அவன் திவ்யம்டா, திவ்யம்னா என்ன? தியோதனாத்மகம், பிரகாசஸ்வரூபம் அவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் திவிபவம், ஆகாசத்திலே சூரிய மண்டலத்தில் எந்த பகவானை நீ உபாசிக்கிறையோ அதே பகவானை போய் அடைவ. திவிபவம் ஏன்னா சூரிய மண்டலத்தில் தான் எல்லாமே இருக்கு. சூரிய உபாசனையும் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கு. எதேவ அக்ஷினி புருஷகான்னு அது ஒரு உபாசனை இருக்கு. ஆதித்யேனு ஆதித்யோபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு சாந்தோக்கியத்தில். அதனால சூரிய மண்டலம் நாமும் சந்தியோபாசனத்தில் தானே சொல்றோம். ஜேயசதா பகவான் எங்க உட்காந்துச்சு தியானம் பண்றோம் சந்தியாவந்தனத்துல, காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணும்போது கோவில்லையா உட்காந்துச்சு தியானம் பண்றோம்? சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா, சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாராயணன் அல்லவோ நாம சந்தியோபாசனத்துல பண்றோம். சந்தியாவந்தனம் சந்தியோபாசனம், உதய கால அஸ்தமன காலத்துல சந்தியா காலத்துல பகவான் எங்க இருக்க? சூரிய மண்டலத்துல இருக்க. சரசிஜ ஆசனஹா, தாமிர புஷ்பத்துல உட்கார்ந்துருக்க. சன்னிகிஷ்டா நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டா, கேயூரம் மகர குண்டலத்தோட காட்சி கொடுக்கிறார். கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபு தக தக தகன் பிரகாசிக்கிறார். தங்கம் நெருப்புல போட 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 அதனுடைய பிரகாசம் ஜாஸ்தியா தெரியும், நெருப்பை கண்டு மயங்காது தங்கம். அதே மாதிரி ஹிரண்மயமான ஸ்வரூபத்துல உள்ள பகவான் சூரிய மண்டலத்துக்குள்ளே இருந்தா இன்னும் அதீவ பிரகாசம். அப்படின்னா தியானம் பண்றோம், அதனால திவ்யம்னார். பரமம் புருஷம் திவ்யம் யாதி ஹே பார்த்தா, பரமம் புருஷம் திவ்யம் யாதி, நான் தான் சொல்லிட்டு அழுத்து போயிடுது. அதனால அதை போய் நீ அடைவிடா. அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தாரு சிந்தஜன்னு கவிம் புராணம் அனுஷாசிதாரம் அனோரணீயாம் சமனுஸ்மரேத்யா சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாது கவிம் புராணம் அனுஷாசிதாரம். எப்படி தியானம் பண்ணணும்னார் பகவான் திவ்யம்னு சொன்னாரோ? கவி அப்படின்னா ஞானதரிசின்னு அர்த்தம், சர்வஜனாக இருக்கான் பகவான். புராணம் ரொம்ப பழமையானவன் யாருன்னா பகவான் தான். யார் ரொம்ப வயசானவர்? இப்ப தாத்தாவா? அவர் தாத்தாவா? அவர் தான் நூற்றாண்டு கொண்டாடலாம், 200 ஆண்டு கொண்டாடலாம். ராமானுஜாச்சாரியருக்கு 1000 ஆவது கொண்டாடுறா. அதுக்கு முன்னாடி ரொம்ப வயசா புராணர் யாரு? ரொம்ப பழமையானவர் பகவான் ஒருத்தன் தானே. அதனால அவனுக்கே புராணம்னு பேர் வந்துடுது. புராணம்னு புஸ்தகத்துக்கு நமக்கு பேர் வச்சிருக்கோம், வாயு புராணம், அக்னி புராணம், பிரம்ம புராணம், பிராகவத புராணம். ஆனா புராணம்ங்கிற சப்தத்தினால உபனிஷத்துகள் பகவானை தான் குறிப்பிடுறது. கவிம் புராணம் அனுஷாசிதாரம், எல்லாத்தையும் அனுஷாசனம் பண்றவர், எல்லாத்தையும் உலகத்துக்கே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுண்டு கட்டளையினால செயல்படுத்துறவர், செயல்படும்படி பண்றவர் அனுஷாசிதாரம். அனோரணீயாம்சம், பகவான் அவ்வளோ மகிமை வாய்ந்தவர், சின்ன இடத்துக்கெல்லாம் வருவார் ஐயான்னார். அனோரணீயானு அகதோ மகீயானு, அணுவுக்கு அணுவாக இருக்கார், பெருசுக்கு பெருசா இருக்கார். அனோரணீயாம்சம் அனுஸ்மரேத்யா, எவன் ஒருவன் இவ்வாறு அனுசிந்தனம் பண்றானோ, சர்வஸ்ய தாதாரம் ஜகத்து, சர்வஸ்ய ஜகதா விதாதாரம் சிருஷ்டி பண்றவர், பிரம்மாபாமா அவன்தான் இருக்கார், உலகத்தையே சிருஷ்டி பண்றவர். அச்சிந்திய ரூபம், அவருடைய உருவத்தை சிந்திக்கவே முடியாது. நிர்குண பரபிரம்மத்தை எங்கேயாவது தியானம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆதித்ய வர்ணம், சூரியன் எப்படி தகதகன் பிரகாசிக்கிறானோ அதே போல பிரகாசத்தோடு கூடினவர். தமச பரஸ்தாது அஜானத்தை காட்டிலையும் அதீதமானவர். பிரஜான காலே மனசாச்சலேன பக்தியாயுக்தோ யோகபலேன செய்வ,
நிருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். இப்படி எதுக்கு இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட இந்த வர்ணனையை பூரா கொடுத்தாருன்னார், இப்படி நீ ஸ்மரணம் பண்ணணும், இந்த நிர்குண சைதன்ய ஸ்வரூபமாக கடைசி காலத்துல நீ ஸ்மரணம் பண்ணணும், பிரஜான காலே நீ சகுணமாக ஸ்மரணம் பண்ணணும்னு கீதையில சொல்லல, அது இதுல வந்துருதோ எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் சொல்லிட்டு விட்டார். கிருஷ்ணருடைய அபிப்பிராயம் என்ன, இந்த உபனிஷத் பிரதிபாத்தியனாக பகவானை நீ ஸ்மரணம் பண்ணணும், இந்த கவிம் புராணம் மனுஷாசிதாரம் அப்படின்னு 8வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தை சொல்லப்பட்டபடி அதே உருவத்திலே கண்ண மூடி தியானம் பண்ணிட்டே இருக்கணும், நீ அதை திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அச்சலேன மனசா, சஞ்சலிக்காத மனசோட கூட, யோகபலேன ஏகாகிர சித்தத்தோட கூட, பக்தியோட பகவான்ட பக்தி இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். அப்படி ஸ்மரிக்கும் போது என்ன பண்ணணும்னர், பிராணம் கிளம்பும் போது பிரயாண காலம்னா என்ன நினைச்சுண்டு தேகத்தை விட்டு பிராணனை கலப்புவன்னு சொன்னார். இங்க சொல்ற ஒரு யோகாபியாசத்தை சொல்ற, இவனுக்கு பிராணம் போக போறதுன்னு யோகம் யோகத்துல சித்திச்சவனுக்கு முன்கூட்டியே சில அறிகுறியெல்லாம் வந்துடும். இத்தனை காலம்தான் நாம் இனிமேல் இந்த தேகத்துக்குள்ளே நாம் இருப்போம்னு ஜீவனுக்கு உணர்வு காமிப்பர் சுவாமி. சுவாமி காமிக்கிறாரோ இவனுடைய தபஸ்னால புண்ணியத்தினால தெரியுமோ, தெரியும் இல்லையா. ஒருத்தர் வைதிக ஸ்ரீக்கு லெட்டர் எழுதியிருந்தார், எத்தனையோ சந்தேகத்துக்காக பதில் சொல்கிறேன் இல்லையா மாமா, எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கோ, நான் எப்போ செத்து போவேன் அது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுக்க முடியுமா, ஏதாவது வழி இருக்கா, ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்டா தெரிகிற மாதிரி என்கிட்ட கேட்குறான் இல்லையா, நான் எப்போ செத்து போவேன் நானே உணர்ந்துக்க முடியுமா. நான் சொன்ன ஜோதிஷத்தை பாருங்கோ, ஏதாவது மாரக திசைன்னு இருக்கும், 8வது இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வழிமுறையில். நான் ஜோதிஷத்தை பற்றி கேட்கல, உங்கள் வைதிகத்தை பற்றி கேட்குறேன். நீங்கள் ஏதாவது ஹோமம் பண்ணின உடனே எனக்கு டக்குன்னு புரிக்கணும், கடைசி காலம் எப்போ தெரியும், எதா என்ன பூஜை சொல்கிறேலோ பண்ணுறேன், என்ன பரிகாரம் சொல்கிறேலோ பண்ணுறேன், கலைக்கணும் இன்னும் தெரியல. அப்புறம் எங்கேயோ ஒரு குறிப்பு கிடைச்சிது கிரந்தத்தில், அதாவது சந்தேக நிவாரணையில் எழுதினேன், அதில் 2-3 அறிகுறி சொல்லியிருக்கார். ஈரக்காலோடு நடந்து போனால் திரும்பி பார்த்தா காலடி தெரியாதோ, அப்படி தெரியாட்டா அதுலேருந்து எத்தனை நாள் ஜீவனம்னு இருக்கு. அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான கண்ணோடு இருக்கிறவன் நிலாவை சந்திரனை பார்த்தா 2 தெரியும், 2 தெரியும். இது ஒரு அறிகுறி. இதெல்லாம் கூட நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது, இன்னொன்று டெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன நல்ல ஆரோக்கியமான சரீரமாக இருக்கும்போது சொல்லக்கூடாது உங்களுக்கு இப்போ. அப்புறம் எல்லாம் ராத்திரி இதாக பண்ணிட்டு இருப்பேன், தவிர பகவான ஒருத்தர் ஸ்மரிக்க மாட்டார். ஏகாதசி நாமா சொல்லிட்டு ராத்திரி ஜாகரணம் பண்ணும் சொல்லியிருக்கு, அப்புறம் இது ஆரம்பிச்சு பிரஜான. அதனால இங்கே சொல்கிற யோகாபியாசத்தினால அப்படி தெரிஞ்சவன் என்ன பண்ணணுமா, யோக பலேன கீழேந்து மேல நோக்கி போடக்கூடியதான ஒரு நாடி, சுஷும்னா நாடி, ஊர்த்வகதமான நாடி இருக்கு சரீரத்தில். அது இந்த யோகத்தில் அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டவனுக்கு அதெல்லாம் தெரியும். இவனுடைய பஞ்ச பிராணங்கள் 5 இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய பிராணன் அபாரன் யாரன் உதான் சமானனை ஒன்றுபடுத்தி ஒரே பிராணனாக மாற்றி அந்த சுஷும்னா நாடியினாலே கீழேந்து மேலே வலுக்கட்டாயமா கொண்டு வரணுமா பிராணனை. பாபிகளுக்கெல்லாம் பிராணனை பிடிச்சி இழுப்பான், இவனுக்கு புண்ணியசாலிக்கு இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோகிகளுக்கு கீழேந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி தாண்டி ஆக்ஞா சக்கரம் அங்க வந்து நிறுத்தணுங்கிறார். மூலாதாரம்ங்கிறது முதுகுத்தண்டுக்கு கீழ் பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் மேல போனா மணிபூரகம், மூலாதார சுவாதிஷ்டானம் தாண்டினா மணிபூரகம், அப்புறம் நாபிக்கு எழுத்தா மாதிரி அநாகதம் விசுத்தி கழுத்துக்கிட்ட ஆக்ஞா அப்படியே வருது ஒரு நாடி, இங்கே ஆக்ஞா சக்கரம், அப்புறம் சஹசிராரம். இப்படி கொண்டு வரும்போது இந்த ஆக்ஞா சக்கரம்னு சொல்லக்கூடிய 2 புருவங்களுக்கு நடுப்புற இந்த பிராணனை கொண்டு நிறுத்து. அவர் சொல்றார் பிரயாண காலத்தில், கடைசி பிரயாணத்தை தான் பிரயாணம்ங்கிற, அதுக்காக ஊருக்கு போகும்போதுல இது பண்ணிட்டு இருக்க முடியாது. பிரயாணம்னு சொல்லிவிட்ட நான் பெரிய பிரயாணம் கிளம்பிட்டேன். எது சின்ன பிரயாணம் எது பெரிய பிரயாணம்னு பகவானுக்கு தான் தெரியும். நாம் சின்ன பிரயாணம் நினச்சிட்டுமோ பெரிய பிரயாணத்தில் கொண்டு விட்டுறோம்.
பெரிய பிரயாணம் நினைச்சுட்டு அப்பல்லோக்கு போவோம், திரும்பி ஆத்துக்கு வந்துருவோம், சின்ன பிரயாணமா போயிடும். அதனால அவர் சொன்னது பிரயாண காலேன்னர். பிரயாண காலே மனசா சலேனை பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ புருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக். புருவோர் மத்தியே இரண்டு புருவங்களுக்கு நடுவில் பிராணனை சம்யக்கு ஆவேஷ்ய நிலை நிறுத்தின்னு அர்த்தம். அது போற வேகத்துல சுஷும்னா நாடி வெளியா பிராணம் திரு 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 மேல ஏறும், மோட்டார்ல ஜல ஏறுற மாதிரி ஏறிண்டே இருக்கும். அது இந்த ஆக்யா சக்கரம் புரு மத்தியத்துக்கு வந்து அது தாண்டி சஹசிராரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறுத்துங்கிறார். மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக்கு. இப்ப என்ன ஆகும்னார், அங்க அந்த இடத்துல நிலை நிறுத்தி புருஷன தியானம் பண்ணு, பரபுருஷன தியானம் பண்ணு, பகவான தியானம் பண்ணு, பரபிரம்மத்தை தியானம் பண்ணு. நீ திவ்யமான புருஷனை தியானம் பண்ணினா அதே சுரூபமாயிடுவே, புனர்ஜென்மா வராது. சதம் சஹா யோகி தம் பரம் புருஷம் திவ்யம் உபைதி, அவனே போய் அடைஞ்சிருவோம் அப்படின்னார். யதக்ஷரம் வேத விதோ வதந்தி விசந்தி யத்யது விசந்தி யத்யதஜோ வீதராகா யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரபக்ஷியே. யோக மார்க்கத்தினாலே எப்படி பிரம்ம வித்ய பிரம்ம பிராப்தி அடையிறதுன்னு போன ஸ்லோகத்தை சொன்னார். யோகாபியாச பலத்தினால பரபிரம்மத்தை அடையக்கூடிய வழி, அர்ஜுனன் சொன்னா இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே, யார் ரொம்ப நாள யோகத்துல அப்படின்னா என்னென்ன உத்தரவு புரியாத சச்சக்கரமே புரியுமா அவளுக்கு, அதுவும் அபியாசம் பண்ணா கிடைக்குமா, மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வருது சாமான்யமா, அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா தான் கிடைக்கும், அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா தான் இந்த யோக மார்க்கமே சித்திக்கும். மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்ஞா சக்கராந்தலாரஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி சஹசிராராம்புஜாரூடா சுதாசாராபிபரிஷணி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா. அதுதான் மகாசக்தின்னு பேரு. அங்கங்க ஒரு முடிச்ச போட்டு வச்சிருக்கோம், அந்த முடிச்ச தாண்டின்னு மேலே இவனால போகவே முடியாது, பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் ஏறி 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 கீழே தொபு தப்புன்னு விழும், பாம்பு மேலே ஏறி ஏறி இறங்குற மாதிரி அங்க மூணு முடிச்சு. அது அம்பாளுடைய கிருபா இருந்தாதான் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி எல்லாம் பேதனம் பண்ணி குண்டலினி மேல போகும். போகுமா சுஷும்ன வழியா? போகவே போகாது. பிரம்ம ரெண்டு சக்கரத்துக்கு ஒரு கிரந்தி போட்டார், மூலாதா மூணு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, ரெண்டு சக்கரம் ஆயிடுச்சுன்னா ஒரு கிரந்தி முடிச்சு அதை தாண்டணும். மூலாதாரைக நிலையா பிரம்மக்கு அதெல்லாம் தாண்டி வரணும்னா அம்பாள் அனுகிரகம் வேணும். அதனால அர்ஜுனன் கேட்டான், இந்த யோக மார்க்கம்ங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, யோகத்தினால கடைசி காலத்துல யோகத்தினால பிரம்ம பிராப்தின்னு ஒரு உபாயம் சொன்னியே கிருஷ்ணா, இது சர்வஜ பாமர ஜனங்களுக்கு சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் சாத்தியமா ஒரு மார்க்கம் சொல்லுன்னு நான் சொல்றேன். பிரம்மத்தை தெரிஞ்சின்றாலே பிரம்ம பிராப்தின்னு ஒரு சாதனம் சொன்னார், ஞானத்தினால பிரம்ம பிராப்தி. நீ ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம், ஞானம் இப்படி ஒரு ஞானம் உனக்கு வரட்டும் அப்படின்னு ஒரு உபாயம் அதுதான். யதக்ஷரம் வேத விதோ விதந்தி விசந்தி யத்யதஜோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷியே. யதக்ஷரம் வேத வித்துகள் ரிக்கு யஜுசு சாமங்கிற வேதங்களை தெரிஞ்சின்றவர்கள், முழுமையாக உணர்ந்தவர்கள், எந்த எது எதை எந்த பரபிரம்மத்தை அக்ஷரமாக தெரிந்து கொள்கிறார்களோ, அவிநாசியாக தெரிந்துகிறார்களோ, நாசமற்றதாக எந்த பகவானை தெரிந்து கொள்கிறார்களோ, யத் யதஜோ வீதராகாஹ, நிறைய பேர் வீதராகாஹ ஆசையற்றவர்களாக முயற்சிக்கிறார்கள். பல பேர் பகவான் அடையணும்னு நினைச்சு நினைச்சு மனசிலேயே பகவான புகுந்துடுறார்கள். பிரவிசந்தி விசந்தி யதஜோ வீதராகாஹ எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. எதை அடையணும்னு பிரம்மச்சரியாதி விரதங்களை அனுஷ்டானம் பண்றார்களோ, அதை சுருக்கமா உனக்கு சொல்றேன் அர்ஜுனா கேளு. சர்வத்வாராணி சம்யம்யே மனோகிருதி நிருத்யஜே. இப்ப என்ன சொல்றாருன்னார், ஒண்ணுமே இல்லை, ஓங்காரத்தினுடைய விவரணம். இந்த ஓம்னு ஒரு பிரணவம் இருக்கே, இதுதான் பகவத் சம்பந்தம். அதனாலதான் பதஞ்சலி சொன்னார் யோக சூத்திரத்துல, ரொம்ப துணிச்சல் பதஞ்சலிக்கு,
உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லிட்டு பரபிரம்மத்தையோ பகவானையோ குறிக்கிறதுக்கு ஒரு சொற்களே கிடையாது. வாக்குனால சொல்ல முடியாது. மனசுக்கு அப்பாற்பட்டதான ஸ்வரூபம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் சொல்லிட்டு. ஆனா பதஞ்சலி சொன்னார், ஒரே ஒரு பதத்தினால பகவானை குறிப்பிட முடியும், சொல்ல முடியும். நிர்குண பிரம்மத்தை சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்குன்னு போட்டார் அவர் சூத்திரம். தஸ்ய வாச்ச க பிரணவா அப்படின்னு ஒரு சூத்திரம் போட்டார். பிரணவம்ங்கிறது தான் பரபிரம்ம நிர்குணஸ்வரூபத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லுன்னார். அதனால இந்த பிரணவம்னு சொல்லக்கூடியதான ஓங்காரத்தை தான் இங்கே சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு தான் முண்டகோபனிஷத்தே வந்தது. முண்டகோபனிஷத்து பூரா பிரணவார்த்த விவரணம். அதை சொல்கிறார் இங்கே. உன்னால் யோகாபியாச பலத்தினால கடைசியில் உஷரை விட முடியலையா, இந்த பிரணவோபாசனைகளை பண்ணு. பிரணவோபாசனையினால க்ஷேமத்தை அடையலாம், பகவத் பிராப்தி அடையலாம். எப்படி அதை உபாசிக்கணும்னு வழி சொல்கிறார். சர்வத்வாரா நிசம்யம்ய மனோஹிருதி நிருத்தியஜய மூர்த்தியாதாய ஆத்மனப்ராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாஹரன் வா மனுஸ்மரண்ணி யஃப் பிரஜாதி தியஜம் தேகம் சஜாதி பரமாம் கதிம். எல்லா துவாரத்தையும் அட, கடைசி காலம் அதுவே அடைஞ்சு போயிடும். இவனா பிராணனை விடணும்னாக்க இப்படி ஒரு வழி இருக்கு. இது வந்து அபமிருத்யுன்னு பேர் கிடையாது இல்லையா. பல பேர்கள் தன்னுடைய சரீரத்தை தானாகவே திறந்ததா புராணங்கள்லாம் பார்க்குறோம். தான் நினைச்சுட்டா தானே சரீரத்திலேருந்து பிராணனை கலப்பினுட்டான் அப்படின்னு பல பேரை பார்க்குறோம். சரபங்கர் எத்தனையோ பேர் புராணங்கள்ல இல்லையா. பீஷ்மாச்சாரியர் அவருக்கு ஐச்சிக்க மரணம் வரம். இன்னும் பல பேரை நம்மளை சொல்லலாம். பார்வதி தாட்சாயணி யஜ்யசாலையில் தானே தானே கலப்பிண்டா சகசிரம் வழியாக வெளியில் போனா யோகாகினியினால. அப்படி பண்ணும்போது சர்வத்வாரத்தையும் அடக்கிக்கோங்கிறார். துவாரம் வழி உடம்புல உள்ள பிராணங்கிற ஜீவன் காத்து இருக்கு. அது வெளியில் போகிறதுக்கு 9 துவாரங்கள் இருக்கு. 9 வாசப்படியோடு கூட ஒரு வீடு தான் இந்த உடம்பு. அஷ்டாச்சக்ரானவத்வாரா தேவானாம் பூரஜோத்யா தஸ்யாகும் ஹிரண்மஜ கோஷா. சூரிய நமஸ்காரம். நவத்வாரங்கள் இருக்கே, கழுத்துக்கு மேலே 7 வாசப்படி, இடுப்புக்கு கீழே 2 வாசப்படி இல்லையா. ஜலமல விசர்ஜன துவாரம் கழுத்துக்கு மேலே 7 ஓட்டை, கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1. 9 வாசப்படி தானே. காற்றை அடைச்சிருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய பிராணங்கிற காற்று வெளியில் போகணும். எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கக்கூடாது. இப்படித்தான் போகணும்னு நீ நினச்சா பாக்கி கதவெல்லாம் சாத்து. பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு, நிறைய வாசப்படி இருக்கு. உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு கதவு வச்சு வச்சுருக்கான். ஆனால் அவன் நினைக்கிறான் ஒரே ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாக தான் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன பண்ணுவான், எல்லா பாக்கி எல்லா வாசலும் அடைச்சா தான் இது வழியாக வருவா. இது வழியாக தான் எல்லாரும் போகணும்னு நினச்சா பாக்கி எல்லாத்தையும் அடைச்சிருவான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அத்திவரத தரிசனத்துக்கு போய் கியூல் நின்று பாருங்க. அது என்ன பிரயாணம் நமக்கு தெரியாது. அவாந்தர பிரயாணமா மகா பிரயாணமா பிரயாண காலே ஹஸ்திகிரீஸ்வரர் இங்கே சொல்றார் எல்லா துவாரத்தையும் அடனி சர்வத்வாரானி சம்யம்யே மனு. என்ன அர்த்தம், எல்லா துவாரம் வழியா காத்து வெளியில போறதுக்கு தயாரா இருக்கும். பிச்சின் போகும், எப்படா அவுத்து விட போறான் வெளியில கிளம்பனான்னு காத்துன்னு இருக்கும். அதனால நீ ஒரு துவாரத்தை அடைச்சேன்னா பாக்கி துவாரம் வழியா தன்னால கிளம்பும். எல்லா துவாரத்தையும் திறந்து இருக்கும் போது ஒண்ணுமாகாது. அது ஏதோ சிஸ்டமேட்டிக்கா பெட்பட்டு வந்துட்டு இருக்கும். நீ அடைக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே உடனே இப்படி இப்படி முட்டி மோதி எந்த துவாரம் திறந்திருக்கோ வெளியில போக தயாரா இருக்கும். அதனால சுவாமி சொன்னார், 2 கண்ணை மூடினா போறாது, கை காலை ஒடுக்கின்றா போறாது, வாயை பொத்தின்றா போறாது, மூக்கு அடைக்கின்றா போறாது, காது சப்தம் இழாம அடக்கிக்கணும், நாக்கு அடக்கிக்கணும். இந்த துவாரங்கள்னா அடைஞ்சாதான், இந்திரிய துவாரங்கள் அடப்பட்டாதான் மனசு சேஷ்டிக்கும் இல்லையா. மனசு ஏன் என்ன, இந்த மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் தான் தொடர்பு. க
கண்ணு பார்க்கறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், கண்ணு பார்க்கல, கண்ணை ஒரு வியாஜமாக, கண்ணை ஒரு நிமித்தமாக, கண்ணை ஒரு கரணமாக வச்சுட்டு மனசு தான் கண்ணு வழியாக சுகத்தை அனுபவிக்கிறது, மனசு தான் காது வழியாக நல்ல சப்தத்தை கேட்டு சுகத்தை அனுபவிக்கிறது. அப்போ மனசு தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ இந்திரியங்கள் எல்லாம் நீ ஒடுக்கிட்டா மனசுக்கு தான் கஷ்டம். அப்போ மனசு துள்ளி குதிக்கும் பார், அப்போ மனசை போட்டு பிடிச்சி ஹிருதயத்தை நிறுத்து. சர்வத்வாரானி சம்யம்யே மனோஹிருதி நிருத்யச்ச நிரோதனம், தடுத்து நிறுத்துதல். சம்யமனம் வேற, நிரோதனம் வேற. இங்க நிரோதனம்னு பதம் போட்டார். மூர்த்தியாதாஜாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம் உச்சந்தலை வரைக்கும் கொண்டா, சஹசிரார வரைக்கும் கொண்டா பிராணன. இப்படி பிரம்மோபாசனம் சொன்னார். இன்னொரு உபாசனம் தான் ஓங்காரோபாசனம். அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். கடைசி காலத்தில் ஓம் சொல்லிண்டே போறோம், நீ ஒரு உபாசனையும் தேவையில்லை. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரண்ணே, வியாகரணம் நாம உச்சாரணம், வாக்குனாலே ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணிண்டேரு. சாதாரண காலத்தில் உச்சாரணம் பண்ணக்கூடாது, சன்னியாசியா இருந்தா தான் ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணலாம். பிரணவத்தை, கேவல பிரணவத்தை சன்னியாசி ஒண்டி தான் சொல்லலாம். கிரகஸ்தனா இருக்கிறவன் கேவல பிரணவன் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு மந்திரத்தோடையோ ஒரு நாமா பகவன் நாமாவோடைய சேர்த்து தான் பிரயோகம் பண்ணுமே தவிர கேவலமா சொல்லப்படாது. கேவலமா சொல்லப்படாதுன்னா எப்படி கணபாடிக்கலன்னு என்கிட்ட வந்து கேட்காயிங்கோ. நான் ஒரு தடவை சொல்லி காமிச்சா நான் சன்னியாசி ஆயிடுவேன். கேவலம்னா தமிழ்ல கேவலம் இல்ல, அது மட்டும்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கேவலம் அப்படின்னா அது மட்டும்னு அர்த்தம். ஆனா கடைசி காலத்துல பகவானை ஸ்மரிச்சுண்டு ஓங்காரத்தை சொல்லூடு இங்க விதி இருக்கிறதுனால, அது யாரா இருக்கட்டும், கிரகஸ்தனோ சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ ஸ்திரீயோ புருஷனோ எந்த ஜாதியோ எந்த மதஸ்தனோ, அதை பத்தி கவலை இல்லை. கடைசி காலத்துல பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சுண்டு உபனிஷத்துகள்லையும் வேதாந்த சாஸ்திரத்தையும் பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்ட பிரகாரம் பகவத் பகவத் ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு ஓங்காரத்தை சொன்னா பிரம்ம பிராப்தி கிடைச்சிடும், பகவத் பிராப்தி கிடைச்சிடும். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரண்ணு மாமனு ஸ்மரண்ணு, என்ன ஸ்மரணம் பண்ணு, இத ஸ்மரணம் பண்ணிண்டே எவன் வருணன் தியஜன் தேகம், தேகத்தை விடுறானோ கிளம்புறானோ, எப்பிரஜாதி தியஜன் தேகம் சஜாதி பரமங்கதி, அவன் பரமகதி அடைஞ்சிருவான். அனன்யச்சேதா சதம், இது ஒரு வழி சொன்னார். கடைசி காலத்துல பகவத் ஸ்மரணத்தோட கூட ஓங்காரத்தை சொல்லிட்டே க்ஷேமத்தை அடையணும்ல, அதுவும் முடியலையேன்னா அர்ஜுனம், நீ கடைசி காலத்தை கொண்டு நெருக்காத. பாக்கி சாமான்யமானா ஏதோ உழு உழுப்பா இருக்கும்போது ஏதாவது பண்றதுன்னா ஏதாவது சொல்லு, இதான் பண்றேன், எனக்கு பகவத் பிராப்தி கிடைக்கணும் பண்ண. நீ எப்போதுமே என்னை ஸ்மரிச்சுட்டே இருந்தார், வேற வழியே கிடையாது. அனன்யச்சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அனன்யச்சேதாஹ சததம், இந்த யோகி எப்படி இருக்கான், சததம் அன்யச்சேதா இல்லை, வேற ஒன்ன நினைக்கிற மனசோட கூடி இல்லை, அனன்யன் வேறு எதுவும் இல்லாமல் என்னையே நினைக்க கூடியவனாக. யோமாம் ஸ்மரதி நித்யசஹா, நித்தியப்படி ஸ்மரிக்கிறான். நித்தியப்படின்னா டெய்லின்னு அர்த்தம் இல்லை, தீர்க்க காலம்னு அர்த்தம். ரொம்ப காலம் ஸ்மரிக்கிறான், ஏதோ கொஞ்ச காலம் ஸ்மரிச்சா போறாது, எப்போதுமே என்னை ஸ்மரிச்சுட்டே இருக்கிறவன். யோமாம் ஸ்மரதி நித்யசஹா, அவனுக்கு நான் ரொம்ப சுலபண்டா, தஸ்யாகம் சுலப பிரார்த்தே நித்யயுக்தஸ்ய யோகினஹ. நான் ரொம்ப சுலபன், ரொம்ப சீக்கிரம் அவனுக்கு கிடைச்சிருவேன். சுகேன லப்தும் சக்கியம் சுலபம், அவன் அனாயாசேன சௌக்கியமா இருக்கும் போதே என்னை அடைஞ்சுள்ளான். கஷ்டப்பட்டு என்னை அடையணும் அவசியமே இல்லை, துர்லபம் இல்லை, சுலபன். தஸ்யாகம் சுலப பிரார்த்தே நித்யயுக்தஸ்ய யோகினஹ. மாபு நீ சுலபனாக இருந்து என்ன பலன்னு கேட்டார், என்னை அடைஞ்சா புனர்ஜென்மா கிடையாது, மறுபிறவி கிடையாது, துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிறவி என்ன உபாசனை பண்ணி என்னை அடைஞ்சவனுக்கு கிடையாது. சாஸ்வதம் இல்லாததான நிலையற்றதான ஒரு பிறவி, அதுவும் என்னை அடைஞ்சுட்டா கிடையாது. சித்தி அடைஞ்சிருவார்கள் என்ன அடைஞ்சுட்டா. மாமு பேத்திய புனர்ஜென்ம நவித்யதே நாப்னுவந்தி,
துக்காலயம் அசாஸ்வதம், புனர்ஜென்மா எப்படிப்பட்டது? மறுபிறவிங்கிறது சுகமா? இன்னொரு தடவை பிறக்கணுங்கிறது எவ்வளோ கஷ்டம். துக்கானாம் ஆலயம், துக்கத்துக்கு இருப்பிடாது. துக்கஸ்வரூபம் ஜென்மாங்கிறது துக்கம். நமக்கு பகவான் அனுகிரகம் இருக்கு, ஜென்மா எப்படி வந்ததுன்னு மறந்து போயிட்ட. கர்ப்பத்தில் வாசம் பண்ணுறது எவ்வளோ துக்கம்ங்கிறது சாஸ்திரத்தை படித்தா தெரியும். அவ்வளோ துக்கப்பட்டு நாம் பிறந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டம். பிறந்தப்புறம் துக்கத்தை பற்றி நமக்கு இல்லை, அது தெரியறது. பிறக்கிறதே துக்கம் தானே. அதனால சொல்ற புனர்ஜென்மாங்கிறது துக்காலயம். வந்தா வந்துட்டு போட்டுமே, இன்னொரு பிறவி வந்தா என்ன? இப்போ செத்து போனோம், அடுத்தது பிறக்கிறோம். அட அசடே, இப்போ செத்து போற, அடுத்தது பிறக்கிற. செத்து போனதுக்கு அப்புறம் பிறக்கிற வரைக்கும் என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள எத்தனை ப்ராசஸ் இருக்கு, எத்தனை துக்கம் மாட்டின்னு இருக்கு உனக்கு தெரியுமாடா? தெரியலையே. தெரியாததுனால தான் நீ புனர்ஜென்மாவை பத்தி கஷ்டம்னு யோசிக்கிற. தெரிஞ்சுட்டா துக்காலயம்னு தெரியும். அதனால புனர்ஜென்மாங்கிறது துக்கத்துக்கு இருப்பிடுமே தவிர சுகாலயம் இல்லை. புனர்ஜென்மா வரப்படாதுன்னு பகவான் பிரார்த்திச்சுக்கணும். எனக்கு அடுத்த பிறவி கிடைக்கப்படாதுன்னு பிரார்த்திக்கிறவன் தான் கெட்டிக்காரம். அது மனுஷனுக்கு மட்டுமே உள்ளதான ஒரு தகுதி. அடுத்த பிறவி கிடைக்காமல் இருக்கக்கூடியதான ஒரு முயற்சி மனுஷனால் மட்டுமே சாத்தியம். மற்ற பிறவிகளால் சாத்தியம் இல்லை. மற்ற பிறவிகளும் புண்ணிய பலத்தினால மனுஷ பிறவி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் புனர்ஜென்மம் இல்லாமல் பண்ணலாம், மோட்சத்தை அடையலாம். நேரடியாக அந்த ஜென்மாலேருந்து மோட்சத்தை அடைய முடியாது. மனுஷ ஜென்மாதான் கடைசி பதம், கடைசி இந்த பரமபதத்தில் கடைசியில் போட்டுருவாம இருக்கும். பரமபதம் விளையாடுறதுன்னு ஒன்று உண்டு. முன்காலத்திலாம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சிவராத்திரி ஏகாதசி நாள்னா ராத்திரி அந்த படத்தை பிரித்து வச்சுன்னு சொக்கட்டான் விளையாடுவான். அதில் பூரா பகவ நிறையா விஷயங்கள் இருக்கும், புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அதில் தாயக்கட்டையை போட்டதுன்னு ஆரம்பிக்கும். போவான், நாலு போடுவான், அஞ்சு போடுவான், பரிசியாக 108 கட்டம் இருக்கும் இல்லையா? நாலு போட்டவுடனே ஒரு ஏணி வரும், கிர்ரணி ஏற்றி விடுறோம் நம்மளை. அடாடா 10 கட்டம் தாண்டி மேலே கொண்டு விட்டுறோம். முயற்சி பண்ணாமே கிர்ரணி ஏறிடுவான் லாட்ரி சீட்டில் வந்த மாதிரி. இன்னொரு 5 விழும், போனால் ஒரு பாம்பு இருக்கும், 10 கட்டம் இறக்கும். மறுபடியும் ஒரு ஏணி, மறுபடியும் ஒரு பாம்பு, போய் போய் தத்தி தத்தி கடைசியில் 107 அனுப்பான். 108 போனால் வைகுண்டம், சுவாமி படுத்துட்டு இருப்பாரு. பால் கடலில் பள்ளி கொண்ட பெருமான் படம் போட்டிருப்பான். 108வது நீ அதை தாண்டினா பகவத் சாரபித்தி அடைஞ்சிடலாம். அங்கே 101 ஒரு கார்கோட்டகன்னு ஒரு பாம்பு போய் பேர் போட்டிருப்பான். கார்கோட்டகன்னு பேர், தட்சகன விட பெரியவாம் கார்கோட்டகசிய. அந்த பாம்பு ஒன்று இருக்கும், அது எங்கடா இறக்குன்னு பார்த்தா வளைஞ்சி 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 இந்த தாயம் போடுற லெவலில் ஒன்றுக்கும் கீழே கொண்டு இறக்கி விட்டுரும். அதே மாதிரி தான் மனுஷ ஜென்மா இந்த கார்கோட்டகம் கிட்ட கொண்டு போயாச்சு நம்மளை. இனிமே நீ வைகுண்டத்துக்கு போக போறியா, கீழே மறுபடியும் பழைய ஜென்மா வரப்போறியாங்கிறது உன்னுடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்கு. நீ மனுஷனால தான் அவ்வளோ தூரம் போக முடியும் இல்லையா? அதனால புனர்ஜென்மாங்கிறது மனுஷ பிறவியால் தான் தடுக்க முடியும். மறுபிறவி இல்லாமல் இருக்க முடியும்னால தான், பாக்கி பேரால முடியாது. அதனால சொல்ற, என்ன அடைஞ்சவனுக்கு தான் புனர்ஜென்மா கிடையாது. பிதர்லோகம் போனாலும் புனர்ஜென்மா உண்டு, ஸ்வர்கலோகம் போனாலும் புனர்ஜென்மா உண்டு, நீ பிரம்மலோகத்துக்கே போய் அடைஞ்சாலும் புனர்ஜென்மா உண்டு. என்ன வந்து பகவத் சாமித்யத்தை அடைஞ்சுட்டா புனர்ஜென்மா கிடையாது. மாமுபேத்திய புனர்ஜென்மை துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா சம்சித்திம் பரமம் கதாக. கிருஷ்ணன் கேட்டான், உன்னை வந்து அடைஞ்சுட்டா புனர்ஜென்மா கிடையாதுன்னு சொன்னியே, அதே மாதிரி வேற ஏதாவது இடம் இருக்கா? வேற ஏதாவது இடத்துக்கு போனாலும் மறுபடியும் ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேப்பா, நீ இல்லாம வேற ஏதாவது சொல்ல என்ன கிடையாதுன்னு. ஆப்ரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினா இல்லையா? ஆப்ரம்ம புவனால் லோகாக புனராவர்த்தினோ அர்ஜுனே, மாமுபேத்யது கௌந்தேயே புனர்ஜென்மன வித்யதே. பிரம்மபுவனம் அப்படின்னா பிரம்மலோகம்னு அர்த்தம். புவனம்னு ஒரு சப்தம் உண்டு லோகத்தை சொல்றதுக்கு. அதனால ஆ பிரம்மபுவனாது லோகாது, பிரம்மலோக பரியந்தம் அதுதான் மேல இருக்கு. 14 லோகம் இருக்கு இல்லையா?
அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் பாதாளம், பூலோகத்திலேருந்து கீழே இறங்கிண்டே போனால் ஏழு படி ஏழு லோகம். மேலே புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு ஏழாவது லோகத்தில் பிரம்மா இருக்கார், அதுக்கு பிரம்மலோகம்னு பேர். நீ கீழேந்து பிரம்மலோக வரியந்தவுடைய எந்த லோகத்துக்கு வேணாலும் போயேன், அந்தந்த லோகத்துக்கு போகிறதுக்காக சில சில புண்ணியங்கள் இருக்குது, சில சில பாபங்கள் இருக்குது. அந்த பாபம் பண்ணினா அந்த பாபலோகம், புண்ணியம் பண்ணினா புண்ணியலோகம். நீ எங்கே போனாலும் புனராவர்த்தி உண்டு, மறுபடியும் பிறப்ப. ஆ பிரம்மபுவனாது லோகாக புனராவர்த்தினஹா, மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்கும். லோகாகன்னார் லோக்கியதே இது லோக்கியந்தே இது லோகாக மாபுபேத்யது கௌந்தேயே புனர்ஜென்ம வித்யதே. என்ன அடைஞ்சுட்டா புனர்ஜென்மா கிடையாதுடா. அவ்யக்தோக்ஷரகித்யுக்தா தமாஹு பரமாம் கதிம் எம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்தம் அக்ஷரம் பரங்கதிம் போன்றதான சொற்களால் சொல்லப்படக்கூடிய என்ன அடைஞ்சுட்டேன்னா புனர்ஜென்மா கிடையாது. புருஷஸ்தபர்த்தே பக்தியா லப்யஸ்வனன்யா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ஜகது. புருஷஹாச பரப்பார்த்தே, அப்படிப்பட்ட பகவான பிராப்தி பகவத் பிராப்திக்கு உபாயம் என்னன்னு கேட்டா அனன்யா பக்தியா லப்யா, பக்தியினால பகவான அடைய முடியும்னார். அனன்யா ஆத்ம வித்யா பக்தியா, பக்திங்கிற சப்தத்துக்கு ஸ்ரத்தேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்ரத்தையோட ஆத்ம விஷயமான ஞானத்துல நீ ஈடுபட்டா, பிரம்ம வித்தியில ஈடுபட்டா, சஹா பரப்பார்த்தா புருஷா, அவனை போய் நீ அடையலாம். அவன்தான் பரன், எல்லாத்துக்கும் மேற்பட்டு இருக்கா. யாருடைய யாருக்குள்ளே சர்வபூதங்களும் இருக்கோ, எஸ்ய அந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம், எந்த பகவானாலே உலகம் பூரா வியாபிக்கப்பட்டதாக காட்சி கொடுக்கிறதோ, அதே மாதிரி எத்திர காலே துவனாவர்த்திம் ஆவர்த்தின் செய்வ யோகினாம் பிரஜாதா யாந்தி தம் காலம் பக்ஷாமி பரதம் பரத ரிஷப. அர்ஜுனன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல கிருஷ்ணா, நீ வேற ஏதாவது கிளிப்ஸி சொல்லு. செத்து போறதுதான் எனக்கு தெரியுது, உடம்புலேருந்து உயிர் வெளியில போறதே எனக்கு தெரியுது உலகத்தில். இந்த உடம்பு வெளியில உயிர் வெளியில போறதே, அவனுக்கு புனர்ஜென்மா உண்டா கிடையாதா? சுலபமான ப்ராசஸ்ஸா சொல்லு. அவன் அவன் எப்படி செத்து போனா, கடைசி காலத்தில் உன்னை நினைச்சுன்னு செத்து போனானா, நினைக்காம செத்து போனானா, யோகாபியாசம் பண்ணினானா பண்ணலையா, முன்னாடி என்ன புண்ணிய காரியம், அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, தெரியவும் தெரியாது. செத்து போகிற ஜீவன் தெரியறது, இந்த ஜீவன் செத்து போயிடுதுன்னு தெரியறது. இந்த ஜீவன் நல்ல லோகம் போச்சுதா கெட்ட லோகம் போச்சா, பகவான் அடைஞ்சுதா இல்லை புனர்ஜென்மா உண்டா, நான் தெரிஞ்சுக்கணும். செத்து போன உடனே அந்த வீட்டுக்காரெல்லாம் சொல்லுவா, அவளுக்கு முக்தி கிடைச்சிடுது எங்கள் அது மாமாவுக்கு எங்க தாத்தாவுக்கு, அது ஒரு பந்துக்கள்னால சொல்றவா. பண்ணி வைக்கிற வாத்தியார் ஸ்லோகம் எழுதும் போது சொல்லுவார், கைலாசத்தை அடைஞ்சார் சிவபதத்தை அடைஞ்சார் வைகுண்டத்தை அடைஞ்சார்னு. இதெல்லாம் உன்னை திருப்தி சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. கிருஷ்ணா நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? செத்து போறவனுக்கு மறுபிறவி உண்டா இல்லையா? மறுபிறவி இருந்தா அந்த ஜீவன் கொஞ்சம் பாப ஜீவன், அதனாலதான் மறுபிறவி வருது. துஷ்கிருதி சுகிருதியா இருந்தா மறுபிறவி, பகவான் அடைஞ்சுட்டா எங்க மறுபிறவி சொல்லுண்டார், சொல்றேனே என்ன? அதுதான் ஆச்சரியம், கேட்கறது கேள்வி ஆச்சரியம் இல்லை, அதுக்கு பதில் சொல்றான் கிருஷ்ணன் இல்லையா. என்னன்னார், அவன் செத்து போகக்கூடிய டைம் இருக்கே, காலம், காலஸ்வரூபியான பகவானான நான், எனக்கே காலன்னு ஒரு பேர் உண்டு. அதனாலதான் பின்னாடி விபூதி அத்தியாயத்தில் சொல்றார், காலஹா கலயதாம் அகம், நான் காலனாக இருக்கேன். காலன்னா இந்த மிருத்யு யமன் காலன் அதை பத்தி சொல்லல, காலம்னா டைம்னு அர்த்தம், சமயம்னு சொல்றமே, நல்ல காலம் கெட்ட காலம். அந்த காலம் பல பிரிவா இருக்கு, வருஷம் யுகம் பட்சம் மாசம் நாள், இது எல்லாமே காலம். இது எல்லாமே பகவான் நான் தாங்கிறான், காலஸ்வரூபியான நான் சூஸ் பண்ணுவேன். இந்த ஜீவன் மறுபடியும் பிறக்கணும் பிறக்கப்படாதுன்னு என்னுடைய கையில இருக்கு, உனக்கு தெரியாது அர்ஜுனா. அப்ப நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னார், அந்த காலத்தை வச்சு நீ புரிஞ்சுக்கோ. அந்த ஜீவன் சரீர பரித்தியாகம் பண்ணக்கூடிய காலத்தை வச்சு நீ புரிஞ்சுக்கோ. எத்திர காலேது அனாவிருத்தி
ஆவர்த்தின் செய்வ யோகினா, அவன் யோகி, அவன் கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்தான். அது சத்கர்மாவா அசத்கர்மாவா, புண்ணிய கர்மாவா பாப கர்மாவா, தார்மீகமான கர்மாவா அதார்மீகமான கர்மாவான்னு தெரியாது. ஆனா கர்மிதான் அவன், அவன் யோகி தான். பிரஜாதா ஜாந்தி தம் காலம் வக்ஷாமி பரத ரிஷப. எப்படிப்பட்ட காலத்தில் இறக்கிறவன் பிரஜாதாக கிளம்புறவன், அனாவிருத்தின் ஆவிருத்தின் செய்வ யாந்தி, மறுபிறவியும் மறுபிறவி அற்ற தன்மையும் அடைகிறார்களோ அப்படிப்பட்ட காலத்தை சொல்றேன், குறிச்சுக்கோ. எந்த காலத்துல மறுபிறவி உண்டு, எந்த காலத்துல மறுபிறவி கிடையாதுங்கிறார் கிருஷ்ணன். எத்திர காலே துவனாவிருத்தி ஆவிருத்தி செய்வ யோகினா பிரஜாதா ஜாந்தி தம் காலம் பக்ஷாமி பரத ரிஷபே அக்னிர் ஜோதி அஹ சுக்லா ஷண்மாசாக உத்தராயணம் தத்ர பிரஜாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ. பிரம்மவித்து ஜனங்கள், பிரம்மத்தை உபாசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த காலம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலத்தை சொல்றார் அவர். இப்படிப்பட்ட காலத்துல அவருடைய தேக வியோகம் நடக்கும். தேக வியோகம் தான், பிராண வியோகம் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது, தேகம்தான் உடையிறதே தவிர பிராணம் உடையாது. காத்து அதே இடத்துல தான் இருக்கு, தேகம்தான் உடையிறது. பானைக்குள்ள இருக்கக்கூடிய காத்து, பானை உடைஞ்ச உடனே காத்து காத்தோட சேர்ந்துடுறது. இப்ப பானை உடைஞ்சுதா காத்து உடைஞ்சுதா, காத்து வெளியில போச்சா பானை உடைஞ்சுதா? அதே மாதிரிதான் தேகத்துக்குள்ள அடப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன் பரபிரம்மத்தோட ஆகாசம் மாதிரி ஐக்கியமாகறான்னு சொன்னா தேக வியோகம்னு சொல்லுமே தவிர பிராண வியோகம்னு சொல்லாமா? அந்த தேக வியோகத்துக்கான காலம் பிரம்மவித்துகள், பிரம்மோபாசகர்கள், பரபிரம்ம உபாசகர்கள் குருவாக்கியத்தையும் சாஸ்திர வசனத்தையும் கேட்டு கேட்டு பரபிரம்மஸ்வரூபத்தை சிரவணம் பண்ணி அதையே மரண நிதித்தியாசனங்களும் பண்ணி ஞான மார்க்கத்தை ஈடுபட்ட பிரம்மவிதோ ஜனாக, பிரம்மத்தை உணர்ந்துண்ட ஜனங்கள், அவர்கள் மறிக்கக்கூடிய, அவருக்கு புனர்ஜென்மா கிடையாதுன்னு அர்த்தம். புனர்ஜென்மா யாருக்கு இல்லையோ, என்னையே பகவானான என்னையே யார் வந்து அடைவார்களோ அவர்களுக்கான காலத்தை நான் தான் சூஸ் பண்றேன். அது என்ன காலம்னு சொன்னார், அதுதான் சொல்றார். அக்னிர் ஜோதி ரக சுக்லா, அக்னி காலாக்னி ஸ்வரூபமான நான் ஜோதிஹி அக சுக்லா, பகல் சுக்லபக்ஷம் ஆறு மாசமான உத்தராயண காலம், இதெல்லாம் அர்ச்சி ஜோதிஸ்தான மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம் பிரகாசமாக இருக்கும் இந்த காலத்துல. அதாவது உத்தராயணம்ங்கிற ஆறு மாசம், சுக்லபக்ஷம் பகல், இந்த காலம் என்ன ஆகுதுன்னா இது அக்னி ஜோதிஹி, அக்னியான ஜோதிஸ், ஜோதிஸ்வரூபமா பகவான் வழிகாமிச்சு வழிகாமிச்சு இந்த ஜோதிஸ ஜீவனை அழிச்சுண்டு போய் பகவானுடைய ஐக்கியமாயிடும். இது அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு. இவாள் பிரம்மவிதோ ஜனாக, உத்தமமான கதி இவாளுக்கு, புனர்ஜென்மா கிடையாது. அதனாலதான் பீஷ்மர் இந்த காலத்தை சூஸ் பண்ணார். உத்தராயணத்துல காலமானது மட்டும் ஆச்சரியம் இல்லை, பீஷ்மர் சுக்லபக்ஷம் பகல் எல்லாமே ஏன்? இங்க பகவானுடைய வச்சனம் தெரியுமே அவருக்கு சாஸ்திரார்த்தம். அதனால அகம் அக்னிர்ஜோதிஹி அஹஹா அஹஹா அப்படின்னா பகல்னு அர்த்தம். அகோராத்திரம்னு சொல்லலையா, பகல் இரவு. அக்னிர்ஜோதி ரக சுக்லஹா, சுக்லம்னா சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை, அமாவாசைக்கு கழிச்சு பஞ்சமியிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி கழிச்சு பஞ்சமி பர்யந்தம் வளர்ப்பிறை. ஷண்மாசாக உத்தராஜனம் தத்ர பிரஜாதாக, இந்த காலத்துல பிரஜாதாக கிளம்பினவர்கள், தேகத்திலேருந்து வெளியில கிளம்பினவர்கள் பிரம்ம கச்சந்தி, பிரம்மத்தையே அடைவார்கள், அதை நோக்கி பிரயாணம் பண்ணி பிரம்மத்தையே அடைவார்கள். பிரம்மவிதோ ஜனாக, இதுக்கு பேர் தேவ மார்க்கம்னு பேரு, தேவயானம்னு பேரு. இன்னொரு மார்க்கம் இருக்கு, அது பித்ரியானம்னு பேரு, பித்ருக்களுக்கான கதி. அது தூமாதி மார்க்கம், இங்க பிரகாசம் இருக்கும், அங்க புகை தான் இருக்கும். இங்க நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும், அங்க புகை மண்டலமா இருக்கும். இவன் போற வழி பூரா புகைக்குள்ளேயே இவன் போயாகணும், தூமாதி மார்க்கம்னு பேரு. இங்க அர்ச்சிஸ் ஜோதிஸ் பளிச்சுன்னு லைட் கிட்டு போல வெளிச்சமா இருக்கும் இவன் போற வழி. இவனை அழிச்சின்னு போகும்போதே தெரியும் எந்த இடத்துக்கு அழிச்சின்னு போறான்னு. ஒரே புகை மண்டலமா தர 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 இழுத்துன்னு போனான்னா சரி, ஓம் தத் சத், ஏதோ நீச்ச ஜென்மாளுக்கு கொண்டு தள்ள போனான் நம்மள வேற பிறவி.
பிரகாசத்தோடு நின்று சந்தோஷமா ஆயிடுச்சு போனோம்னா சரி சுக்லபட்சத்தில் கிளம்பியிருக்கோம் நம்ம. பூமோ ராத்திரி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணா ஜனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராபிய நிவர்த்ததே. இதுவும் யோகி தான், கர்மி. இந்த கர்மாக்கள் பண்ணினவன், பாபகர்மாக்கள் பண்ணினவனுக்கெல்லாம் பிராபிய நிவர்த்ததே, அனிவர்த்தமான மார்க்கம் இல்லை, ஆவிருத்தி மறுபடியும் பிறக்கக்கூடியதான ஒரு மார்க்கம் இது. தூமம் இரவு. ஷண்மாசா தட்சிணா ஜனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராபிய நிவர்த்ததே. சுக்லகிருஷ்ணே கதீஹ்யேதே ஜகதஸ்வதே மதே ஏகஜா ஜாத்யனாவிருத்தி மன்யஜா ஆவர்த்ததே புனஹ. ஜகத்துக்கு இது சாஸ்வதமாக இருக்கும். சுக்லம் முடிஞ்சா கிருஷ்ணம், சுக்லபட்சம் முடிஞ்சா கிருஷ்ணபட்சம், உத்தராயணம் ஆச்சுன்னா தட்சிணாயணம், மாற்றி மாற்றி வந்துட்டு தான் இருக்கும். இது சாஸ்வதம். ஜகத்து இருக்கிற பரியம் தான் இந்த கால சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும். இது இது போச்சுன்னா அது, அது போச்சுன்னா இதுன்னு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம். ஒன்றும் ஆவர்த்தி கொடுக்கக்கூடிய காலம், இன்னொன்று அனாவர்த்தி கொடுக்கக்கூடிய காலம். சுக்லகிருஷ்ணே கதீஹ்யேதே ஜகதஸ்வதே மதே ஏகயா ஜாத்யனாவிருத்தி மன்யஜா ஆவர்த்ததே புனஹ நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன்னு யோகி முஹ்யதி கஷ்டனே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுனே. அதனால நீ யோகி, கர்மாக்களை பன்னெண்டேரு, ஸ்வதர்மத்தை பன்னெண்டேரு. வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அச்சேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். வேதாத்தியனம் பண்ணத்தினால ஒரு பலன் சொல்லியிருக்கு. குருமுகமாக வேதங்களை அத்தியனம் பண்ணினவனுக்கு அது ஒரு புண்ணியம். 8 வயசுல உபநயனம் பண்ணிட்டு குருகுலத்தில் இருந்துட்டு யதாவத்தா வேதாத்தியனம் பண்ணினவன் உயர்வு, அவனுக்கு ஒரு தனி ஒரு ஸ்ரேயஸ் உண்டு. அதே மாதிரி அக்னிஷ்டோமாதி யஜ்யங்கள், அக்னிஷ்டோமம் மத்தியக்னிஷ்டோமம் முக்கியம் ஷோடசி அதிராத்திரம் மத்தோரியாமம் வாஜபேயம் அஸ்வமேதம் பௌண்டரீகம், இந்த யஜ்யங்கள் பண்ணவனுக்கெல்லாம் தனி லோகம் உண்டு, தனி புண்ணியங்கள் உண்டு. தபஸ்ஸு, தபஸ் பண்ணுறவனுக்கு தனி புண்ணியலோகம் உண்டு. தானங்கள் பண்ணுறான், கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை நல்ல சத்காலத்தில் சத் பாத்திரத்தில் தானம் பண்ணுறான், அவனுக்கு ஒரு புண்ணிய பலம் உண்டு. இதெல்லாமே புண்ணிய காரியங்கள். ஆனால் இத்தனை புண்ணியத்தையும் தாண்டி ஒரு புண்ணியம் கிடைக்குமா அவனுக்கு? இந்த யோகியாக, ஞான யோகியாக இருக்கானே, பகவானையே உபாசிச்சுண்டு அரண்ய சிந்தனையோடு பகவத் ஸ்வரூபத்தோ பகவத் ஸ்வரூப சிந்தனையோடு சரீரத்தை விடுறக்கூடிய யோகி இருக்கானே, அவன் இத்தனை புண்ணியத்தையும் தாண்டி ஒரு இடத்த போய் அடையறாங்கிறார். வேதாத்தியனத்தினால எந்த ஒரு புண்ணியபலம் உண்டோ, யஜ்ஞானுஷ்டானத்தினால எந்த ஒரு புண்ணியபலம் உண்டோ, தானங்களால எந்த ஒரு புண்ணியபலம் உண்டோ, இந்த புண்ணியபலங்கள்லாம் தாண்டிடுவாமோ, இதை தாண்டி இதில் ரமிக்காமல் பகவத் பிராப்திங்கிற பெரிய ஒரு லாபத்தை அடைவானாம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு கதி புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வமிதம் விதித்தா யோகி என்னாவான்னார், பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். ஆதியம் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய உயர்வான ஸ்தானத்தை போய் அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்னார். இது இந்த சாஸ்திரம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரகசியம்ப்பா, எங்கேயாவது எடுத்து யூடியூப்ல போடுற போடத்தான் போறான், எனக்கே பிடிச்சிட்டு இருக்கான், நானே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒண்ணுமே விழக்கூடாதுன்னு. என்னத்தையோ இதந்ததே குஹ்யதமம் பிரவக்ஷாமி அனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்தா மோக்ஷசே அசுபாது. அசூய இல்லாதவனுக்கு தான் இதை சொல்லணும். அனசூயவே அப்படின்னார், அசூயா ரஹிதாயே இதந்ததே குஹ்யதமம். இது ரொம்ப ரகசியம்பா, குஹ்யம் குஹ்யதரம் குஹ்யதமம் கண்டவனுக்கு சொல்லாத. காரணம் என்ன? இது ஞானம் மட்டும் இல்லை, விஞ்ஞான சகிதம் ஞானம், அனுபவத்தோட கூடினதான அறிவு இது. வெறும் அறிவு மட்டும் இருந்தா இது பழக்காது, அனுபவத்தோட கூடினாதான் இது பழக்க காரியகாரியாகும், சித்தி அடையும். அதனால ஞானம் விஞ்ஞான சகிதம் இதை தெரிஞ்சுனுட்டா மோட்சம்தான். அசுபாது மோட்சசே, எதுலேருந்து விடுதலைன்னா அசுபத்திலேருந்து, அமங்கலத்திலேருந்து விடுதலை உனக்கு.
சம்சார பந்தனத்திலேருந்து விடுதலை, இது தெரிஞ்சின்றாலே போறோம். ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்மா மோக்ஷசேஷுபாது. அதனால இந்த பிரம்ம வித்ய ஆத்மவிஷேகமான ஞானம் வித்ய இருக்கே படிப்பு, இதுக்கு மற்ற வித்தைகள் மாதிரி இல்லை, பிரம்ம வித்யான்னு பேரு. எத்தனையோ வித்தைகள் இருக்கு. கல்வின்னு சொன்னா எத்தனை விதமான கல்விகள், கல்வி அறிவு உண்டு, எத்தனை படிப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் வித்யை. 14 வித்தைகள் சத்வித்யன்னு எடுத்திருக்கா சாஸ்திரங்கள்ல. சதுர்தச வித்தைகள் முக்கியமான வித்தைகள். ஆனா எத்தனை வித்தைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல இதுதான் பிரம்ம வித்யன்னு சொல்லக்கூடியதான ஆத்மஸ்வரூப விஷயகமாக சொல்லக்கூடியதான வித்யை இருக்கே, இதுக்கு பிரம்ம வித்யன்னு பேரு. ஆனா இவர் சொல்றது அதுக்கு பேரு ராஜவித்யான்னு பேர் கொடுத்தார். வித்யானாம் ராஜா, வித்தைகளுக்கெல்லாம் அரசன்பா இந்த பிரம்ம வித்ய கிடைக்காது. அதனால ராஜாவை கொண்டு எல்லாரும் மேல கொண்டு நிறுத்துவியா கண்காட்சி பொருளா. அரசன் அடிக்கடி எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்க மாட்டான், நின்னா அரசனே இல்லை, உள்ளதான் இருப்பான் காரியத்தை பண்ணிட்டு, எப்போதான் காட்சி கொடுப்பான் ஜனங்களுக்கு. அதே மாதிரிதான் குஹ்யதமமாக இந்த பிரம்ம வித்யா இருக்கு. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்னே சொன்னார் 9வது அத்தியாயத்துக்கு பகவான் சொல்றார். அதனால ராஜவித்யா ராஜகுஹ்யம் குஹ்யானாம் ராஜா, மறைத்து வைக்க வேண்டியதான விஷயங்களில் இது அரசன் மாதிரி உயர்ந்ததாக இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா மறைச்சு வைக்கணும். ராஜவித்யா ராஜகுஹ்யம், ஆனா இது பவித்திரம் பாவனம். இந்த பிரம்ம வித்ய இருக்கே இது சுத்திப்படுத்துற மாதிரி எதுவுமே சுத்திப்படுத்தாது. இது வந்து அழுக்க போக்குற மாதிரி, பாபம்ங்கிற அழுக்க இந்த பிரம்ம வித்ய போக்குற மாதிரி எதுவுமே போக்கடிக்காது. கல்மஷம் போயிடும், பாபங்கள் போயிடும், அரிஷ்டங்கள் போயிடும், அசுபங்கள் போயிடும். இந்த ஆத்ம ஞானம், ஏன்னா கர்மாயத்தமாக வந்ததான தோஷங்களும் இந்த பாபங்களும் துக்கமும் இந்த ஞானம்ங்கிற நெருப்பு வந்தா எல்லாத்தையும் எரிச்சிடும். ஞானாந்தி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு தேர்ஜுன, ஏற்கனவே சொன்னாரே, நிச்சயனை மீத்திக கர்மாக்கள் மட்டுமில்ல, காமிய கர்மாவனால வந்ததான அசுபம் கூட ஞானம்ங்கிற நெருப்பு வந்தா எரிச்சிடும்னா இதுதான பவித்திரம். இதுக்கு மேல பாவனகரம் உண்டா? அதனால சொல்ற ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சசுகம் கர்த்தும் அவ்யஜம். பிரத்யக்ஷ அவகமம், பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கணும், பரோட்சமா தெரிஞ்சுட்டா பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் கேட்கறோம், இது பரோக்ஷம்னு பேர் இல்லையா? வெளியில இருக்கக்கூடியதான இந்திரியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பரோக்ஷம். நம்மளுடைய காதுங்கிற இந்திரியம் மூலமாக தானே நாம் இதை அறிந்து கொள்கிறோம், இது பரோட்ச ஞானம். கண்ணுனால தெரிஞ்சின்றாலும் பரோட்ச ஞானம். உள்ள இருக்கக்கூடியதானே ஒரு இந்திரியத்தினால தெரிஞ்சின்றா பிரத்யக்ஷ ஞானம், அது மனசு புத்தி சித்தம் அந்தக்கரணம். அதனால இந்த ஞானம் இருக்கே பரோட்ச ஞானம் இல்ல, இது பிரத்யக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம், பிரத்யக்ஷத்தினாலதான் உணர முடியும், அனுபவத்தினாலதான் உணர முடியும். இந்த பிரம்ம வித்யங்கிறது அதர்மம்னு நினைக்காத, தர்மியம் தர்ம மார்க்கம். நீ இந்த பிரம்ம வித்யில ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும் தர்மம், புண்ணியத்தை சேர்த்துட்டே இருக்கலாம். சிரவண காலத்தையும் மரணம் நிதித்தியாசனம் எந்த க்ஷணத்துல நீ ஈடுபட்டாலும் தர்மம் சேர்ந்துட்டே இருக்கும், உனக்கு புண்ணியம் சேர்ந்துட்டே இருக்கும். பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யஜம், ரொம்ப சுகமான மார்க்கம் அவ்யஜம். அதனால அர்ஜுனா இதுல ஸ்ரத்த ரொம்ப முக்கியம், பிரம்ம வித்யில ஸ்ரத்த இருக்கட்டும் உனக்கு, ஸ்ரத்ததா முக்கியம். அஸ்ரத்ததானா புருஷாஹ தர்மஸ்யாஸ்ய பரந்தமே அப்பிராபிய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தனை. சில பேர்கள் இருக்கார்கள் இந்த தர்மத்தில், இது பிரம்ம வித்யிலே நாம் ஈடுபடுறோங்கிறது தர்மந்தான், ஆனால் ஸ்ரத்தையோடு ஈடுபட்டா பலனை கொடுக்கும். ஸ்ரத்த இல்லாமல் இந்த பிரம்ம வித்யில ஈடுபட்டா அவனுக்கு நான் கிடைக்க மாட்டேன், அவன் மிருத்யு லோகத்தை தான் அடைவான். அவன் ஈடுபடுறது வேணா பிரம்ம வித்ய அத்தியாத்த விஷயமாக தான் அவன் ஈடுபட்டுருக்கான், ஞான மார்க்கத்தில் தான் இருக்கான், உபனிஷத்தை தான் படிக்கிறான், வேதாந்தம் தான் கேட்குறான், ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை, என்ன ஸ்ரத்த இல்லை. அப்போ என்ன வேண்ட, அவனுக்கு புனர்ஜென்மா உண்டு, என்ன அடைய மாட்டான், எங்க போவான், முடிச்சு கொண்டு போவான். அவன் வந்து யம தர்மராஜா எரும மாட்டு மேல வந்து அழிச்சுட்டு போவான் அவனை. உனக்கு தூமாதி மார்க்க முடியாது, அர்ச்சிராதி மார்க்க முடியும், ஆசைப்படக்கூடாது.
ஏன் ஆசைப்படுறாங்க? உனக்கே ஸ்ரத்தை இல்லையே. அஸ்ரத்ததானா புருஷாஹ தர்மஸ்யாஸ்ய பரந்தப மாம் அப்பிராபிய, என்னை அடையாமையே நிவர்த்தி, புனர்ஜென்மா வந்துடும். அப்பிராபிய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி மயா ததம் இதம் சர்வம் ஜகதவியக்த மூர்த்தினாம் பத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா. நான் தான் உலகம் பூரா வியாபிச்சிருக்கேன் அர்ஜுனா, அதுதான் சத்தியம். பகவத் ஸ்வரூபந்தான ததம் வியாப்தம், இதம் சர்வம் கண்ணுக்கு தெரியக்கூடியதான உலகம் பூரா பகவத் ஸ்வரூபத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் ஆகாசம் எங்கே இல்லை? எங்க பார்த்தாலும் ஆகாசம் இருக்கா இல்லையா? ஆகாசவது சர்வகதஸ்ச நித்யம் சர்வகதா, எங்க பார்த்தாலும் நான் இருக்கேன். எதே மாதிரினர் ஆகாசம் இருக்கே, புரிய வைக்கிறதுக்காக சொல்றார். ஆகாசத்துக்குள்ள கூட பகவான் தான் இருக்கார். ஆகாசம்ங்கிறது கூட பகவத் சிருஷ்டி தானே. எப்படி மற்ற சிருஷ்டி பொருள்களுக்குள்ள பகவான் இருக்கானோ அதே மாதிரி ஆகாசத்துக்குள்ள கூட பகவான் தான் இருக்கான். புரியறதுக்காக சொல்றார், ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன். அவ்யக்த மூர்த்தினா, அதனால என்னுடைய ஸ்வரூபம் மூர்த்தினா ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம் வியக்தம் இல்லை, பட்டசியமா தெரியாது, அவ்யக்தமா இருக்கேன். இருக்கேங்கிறது உண்மை, ஆனா ஏன் தெரியலன்னு என்னுடைய சுபாவம் அது அவ்யக்தம். அவ்யக்தம், என்னை வெளிப்படுத்திக்க மாட்டேன், தெளிவற்ற நிலை அப்படிங்கிறது அஜ்ஞானிகளுக்கு அவ்யக்தம் தான். நான் அஜ்ஞானிகளாக சம்சாரத்தில் மாட்டின் முழிக்கக்கூடிய ஜீவன்களுக்கு நான் அவ்யக்தன், புலப்பட மாட்டேன், ஆனா இருக்கேங்கிறது சத்தியம் அப்படின்னு சொல்றார். அவ்யக்த மூர்த்தினா, அவ்யக்தமான ஸ்வரூபத்தை உடையதான என்னால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கு. மயா ததம் இதம் சர்வம் ஜகத வியக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி, சர்வபூதங்களும் எங்கிட்ட தான் இருக்கு. நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா, நான் அவர்கள்ட இல்லை. அவள் ஆசிரயிச்சோ அவள் ஆதாரமாக வச்சுண்டோ நான் இல்லையே, எங்கிட்ட தானே எல்லாமே அத்தியஸ்தமாக இருக்கு. நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமீஸ்வரம் பூதபிருத் நச்சபூதஸ்தா மமாத்மா பூதபாவனா. பூதபிருத், எல்லா பூதங்களையும் பரிக்கிறவன் தாங்கிறவன் நான் தான். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் நான் தான் தாங்கின் இருக்கேன். பூதபாவனா மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமீஸ்வரம் ஆகாசத்தில் இருக்கக்கூடியதான காற்று எங்கிட்டே எல்லா பூதங்களும் இருக்குன்னு சொல்றதுக்கு உதாரணம் சொல்றார். ஆகாசத்துல காத்து இருக்கிற மாதிரி எல்லா பூதங்களும் எங்கிட்ட இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறது? அதுதான் அவ்வளவு, அதுக்கு மேல புரிய வைக்க முடியாது. காத்து எங்க இருக்கு? காத்துக்கு ஆதாரம் இது ஆகாசம். ஆகாசத்துல காத்து இருக்கு. ஆகாசம் எங்க பார்த்தாலும் வியாபிச்சிருந்தா காத்து எங்க பார்த்தாலும் வியாபிச்சிருக்கு. இந்த ஆகாசஸ்வரூபமா தான் பகவான் நான் இருக்கேன். காத்து மாதிரி இந்த உலகம் எங்கிட்ட அத்தியஸ்தமாக இருக்கு. ஆகாசம் இல்லாமல் காத்து இல்லை. யதா ஆகாசஸ்திதோ நித்யம் வாஜுஹு சர்வத்ர கோ மகானி ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி இதி உபதாரஜே சர்வபூதானி கௌந்தேஜே பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பட்சஜே புனஸ்தானி கல்பாதோ விசிருஜாம்யஹம். கல்பட்சஜே, பிரளயம் வந்துடுது, மகா பிரளயங்கள் வருது. கல்பகாலம்னு சொல், கல்பகோட்டி காலம்ங்கிறமே, கடைசி மகா பிரளயம் வந்தா உலகம் அழிஞ்சு போயிடும். என்ன இருதுன்னர், மாமிகாம் பிரகிருதிம் யாந்தி சர்வபூதானி, எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாயையிலேயே எல்லாம் வந்து ஒடுங்கி சேர்ந்துடும். மாய வேற, நான் வேற இல்லை. மாமிகாம் பிரகிருதிம், என்னை ஆசிரயிச்சு இருக்கக்கூடிய மாய சர்வபூதங்களும் அங்க போய் ஒடுங்கிடும். கல்பட்சஜே புனஸ்தானி, மறுபடியும் கல்பாதியில சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணி விடுவேன், மறுபடியும் சிருஷ்டி ஆயிடும். கல்பாது விசிறாம் ஜகம் பிரகிருதிம் சுவாம் அவஷ்டம் விசிறாமி புன புனா பூத கிராமம் இமம் கிருத்ஸ்வம் அவசம் பிரகிருதேர் வசாது. சில பேர் என்ன பண்றா, என்ன மனுஷ்ய தனுவாக நினைக்கிறா, மனிதனுடைய சரீரம் தானே இவன் நினைச்சுட்டு இருக்கா. நினைக்கிறது மட்டுமில்ல, என்னை அவமானப்படுத்துறா, என்னை திரஸ்காரம் பண்றா, அவமதிக்கிறார்கள். இவன் ஒரு மனுஷன் தானே, பகவானே மனுஷன் மாதிரி அவதாரம் பண்ணா கூட
பிராகிருதமான மனுஷியனாக பகவானை ஒப்பிட்டு என்ன சில பேர் திரஸ்காரம் பண்றா, அவமதிக்கிறா. எப்ப சொல்றார் பகவான் துவாபர யுகத்தினுடைய கடைசியில, அது இன்னைக்கும் நடைமுறையில சாத்தியமா இருக்கு பாருங்க. பாப்பிகள்லாம் அதே மாதிரி காரியம் பண்றவனும் இருக்கான் இன்னைக்கு இல்லையா? ஏதோ மனுஷியன் தானே அப்படின்னு நினைச்சுன்னு பேசினாக்க பேசுவாங்கிறார் சுவாமி. கலியுகம் பூரா இது நடக்கும். பகவானை பகவானா உபாசிக்க மாட்டான், பகவானா கருத மாட்டான். அது மனுஷியன் தானே, அவர் பாலம் கட்டினாரா, இன்ஜினியர் பிடிச்சாரா இல்லையா? கேட்கலாமா? அவஜானந்தி மம்மூடாஹ, நான் வருத்தப்படல. என்ன, அவர்கள் மூடர்கள், அவர்கள் அறியாமையே, அறியாமையால இருக்கிறவர்கள், மாயினால வசப்பட்டவர்கள், அப்படிதான் பேசுவார்கள். துஷ்கிருதிகள், துஷ்கர்மா பண்ணினவர்கள், பாபிஷ்டர்கள். அவஜானந்தி மம்மூடாஹ மானுஷியும் தனுமாசிரிதம், மானுஷியும் நான் மனுஷியனான உடலுக்குள்ளே புகுந்துண்டு, மனித சரீரத்துக்குள்ள புகுந்துண்டு அவதாரம் பண்ணத்தினாலேயே என்னுடைய உயர்வான தன்மையை தெரிந்துக்காமல் என்ன அவஜானந்தி, என்ன உபேட்ச பண்றார்கள் இல்லையா? அவஜ்ஞாம் குர்வந்தின்னு அர்த்தம் பண்ண, அவஜானந்தின்னா ஆதிசங்கரன் சொல்ற என்ன அவமதிப்பு பண்ணுவார்கள்ங்கிறார். அவஜ்ஞாம் குர்வந்தி மாம் மூடாக மானுஷியும், ஏ அவஜானம்ன பரம்பாவம் அஜானந்த, அறியாமையினால் என்னுடைய பரபிரம்ம பாவத்தை அவர்கள் தெரிஞ்சுக்கல. பரம்பாவம் அஜானந்த மம பூத மகேஸ்வரம் மோகாசாக மோக கர்மாண மோக ஜான விஜயதச ராட்சசி மாசுரீன் செய்வ பிரகிருதி மோகினீம் ஸ்ருதாக மோகாசாக மோக கர்மாண. சில பேர் என்ன பண்றா, பகவானை ஒதுக்கிட்டு ஈடுபடுவார்களோ, நிறைய என்னென்னமோ ஆசைகளோட ஏதோ காரியம் பண்ணிட்டே இருப்பா. அந்த ஆசை நிறைவேறணும், இந்த ஆசை நிறைவேறணும்னு ஏதோ சேஷ்டிச்சுட்டே இருப்பா, கர்மா பண்ணிகிட்டே இருப்பான், ஏதோ பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் பகவானை நம்ப மாட்டான். அப்படி சில பிரகதிகள் உண்டு. பகவானை நம்ப மாட்டேன், ஆனால் பாக்கி பூஜை பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன், ஹோமம் பண்ணுவேன், வேதாத்தியனம் பண்ணுவேன், மந்திர ஜபம் பண்ணுவேன், எல்லாம் தானம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏழைகளுக்கெல்லாம் தானம் வாரி வாரி கொடுப்பேன், ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஆனால் பகவானை ஒத்துக்க மாட்டான். இவர்களுடைய ஆசைகள் நிராசையாக போயிடும், ஒரு விருப்பமும் நிறைவேறாது. இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக பகவானை அவமதிச்சுட்டு திரஸ்காரம் பண்ணிட்டு இவர்கள் ஈடுபட்டார்களோ, அதனாலே கர்ம பல தாதாவான பகவானை ஒதுக்கிறதுனால கர்ம பலன் கிடைக்காது. இது இந்த கர்மாக்களுக்கு மட்டுமல்ல, ஞானத்தினுடைய கதியும் இதுதாங்கிறார். மோகாசாகா வீணா போன ஆசைகள், மோக கர்மானஹா பலமில்லாமல் வீணா போன காரியங்கள், மோக ஞானாகா அறிவும் அப்படிதான். பகவானை ஒதுக்கிட்டு நீ ஞானத்தில் ஏதோ ஒரு விஷயமான வித்தியை ஈடுபட்டு ஞானவான ஆகணும்னா உன்னுடைய அறிவு பூரா வேஸ்டா போகும், அனர்த்தத்தை தான் கொடுக்கும். மோகாசாக மோக கர்மான மோக ஜானாக விஜேதசா, ஏ அப்படின்னார், விவேக சக்தி இல்லை அவளுக்கு. விஜேதசா விவேக சக்தி ரஹிதாக, பகுத்தறிவு இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டாமா? விவேச்சன சக்தி விவேகியான எல்லாருக்குமே பகவானை ஏத்துப்பான். விவேகின்னு சொன்னா பகவானை ஏத்துப்பான், பகவானை ஏத்துக்காத மூடன்றாரே அவர். விவேச்சன சக்தி இல்லை. ராட்சசி மாசு, அவளுக்கு என்னாகும்னார், ராட்சசீம் தேகாத்மவாதினியும், இவெல்லாம் சரீரம்தான் ஆத்மாங்கிற கொள்கையை உடையவர்களாம். சரீரத்துக்குள்ளே ஒரு பகவான் இருக்கான்னு நினச்சிக்க மாட்டா, இந்த உடம்பு தான்ப்பா பகவான், உடம்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவர்கள் இவர்கள். ராட்சசியும் மோகினியும் மிஸ்ருதாக மோகத்தடைவார்கள். மகாத்மானஸ்து மாம் பார்த்து, நேர் விரோதம், பகவானையே நம்பி உபாசிக்கிறவர்களுக்கு அனன்ய மனசகா பஜந்தி, வேறிடத்தில் மனதை செலுத்தாமல் ஏகாகிர சித்தத்தோட பகவானை உபாசிக்கிறவர்கள் தெய்வீயம் பிரகிருதி ஆஸ்ரிதாக இல்லையா, தேவதா பாவத்தை அடைவார்கள். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. எப்படி உபாசிக்கணும் பகவானை? எப்போதும் கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். மகாத்மாக்கள்னு பேருங்கிற வாழ்க்கைலாம் மகாத்மானு பேராம். யார் மகாத்மான்னார், எப்போதும் பகவத் சம்பந்தமான விஷயத்தையே பேசின்னு இருக்கிறது, பகவானை பற்றியே பேசின்னு இருக்கிறது, பகவன் நாமாவே சொல்லிட்டு இருக்கிறது,
பகவத் சம்பந்தமான கதைகளையே சொல்லிட்டு இருக்கிறது. இது சததம் கீர்த்தயந்தா மாம் யதந்தஸ்சே, எத்தனமோ பகவத் விஷயகமான எத்தனமாகவே இருக்கும். திருடவிரதாக, பகவத் விஷயகமான விரதங்கள்லே திருடமான சங்கல்பத்தோடு இருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பார்கள். நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா அனித்ய யுக்தா உபாசதி. இவர்கள் தான் மகாத்மாக்கள்னு பேரு. ஞான யஜ்யேன சாப்பியன்யே ஜஜந்தோ மாம் உபாசதி ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வதோ முகம். சில பேர் ஞான யஜ்யத்தினால என்ன உபாசிக்கிறார்கள், அவர்களும் மகாத்மாக்கள். பகவத் சம்பந்தமான ஞானம், பகவத் சம்பந்தமான அறிவு அப்படிங்கிற யஜ்யத்தினாலேயே என்ன உபாசிக்கிறார்கள். சில பேர்கள் நிறைய பூஜைகள் பண்ணி என்ன உபாசிக்கிறார்கள். சில பேர்கள் ஏகாகிர பக்தியோடு உபாசிக்கிறார்கள். சில பேர் தனித்தனியாக என்ன உபாசிக்கிறார்கள். சில பேர் பலவிதமாக என்ன உபாசிக்கிறார்கள். பகவான் ஒத்தந்தான், பகவான் தான் உலகம் பூரா வியாபிச்சிருக்கான்னு உபாசிக்கிறது ஏகத்துவேன, தனிய ஒருவன் தான் உபாசிக்கிறது. இல்லை உலகத்தில் பகவான் பல ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார், பல விஸ்வமாகவே பகவான் இருக்கார். ஒவ்வொரு பொருளும் பகவான பகுதா விஸ்வதோ முகா அப்படி சில பேர் உபாசிக்கிறாளாம். அஹம் கர்த்தர் அஹம் யஜ்ஞா சதாஹம் அகம் ஔஷதம் மந்த்ரோஹம் அகமே வாஜ்யம் அஹம் அக்னி ரஹம் ஹுதம். ஸ்ரௌத கர்மாவனாலேயோ ஸ்மார்த்த கர்மாவனாலேயோ உபாசிக்க போது நான் தான் அந்த யஜ்யஸ்வரூபமாக இருக்கேன், அந்த கர்த்துவாகவும் நான் தான் இருக்கேன். பிதர்களுக்கு ஸ்ரத்தா ஸ்ராத்தாதிகள் பண்ணும்போது ஸ்வதாகாரமாக நான் இருக்கேன். ஔஷதம் மருந்து சாப்பிட்ற ரோகிக்கு நான் மருந்தாக இருக்கேன். மந்திரங்கள் சொல்லி உச்சாரணம் பண்ணி க்ஷேமத்தை பிரார்த்திக்கும் போது அந்த மந்திரமாகவே இருக்கிறது நான் தான். அகமே வாஜ்யம் அக்னியில் ஹோமம் பண்ணும்போது நெய்யாக நான் தான் இருக்கேன். நான் தான் எரியக்கூடிய அக்னியாக இருக்கேன். நான் தான் ஹோமம் பண்ணப்பட்ட பொருளாகவும் இருக்கேன். பிதாஹமஸ்ய ஜகதா அஸ்ய ஜகதா பிதா, இந்த உலகத்துக்கே நான் தான் தகப்பனாராக இருக்கேன். உலக சிருஷ்டி பண்ணது நான் தான். மாதா தாயாராகவும் நான் தான் இருக்கேன். சர்வத்துக்கும் விதாதா சிருஷ்டி பண்ணவன் நான் தான் இருக்கேன். பிதாமகனாகவும் நான் தான் இருக்கேன். வேத்யம் அறியப்படக்கூடியவன் நான் தான். பவித்ரம் சுத்தமானவன் நான் தான். ஓங்காரனாகவும் நான் இருக்கேன். இதுக்கு சாமா யஜுஸு எல்லாம் நானே இருக்கேன். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசரணம் சுகிருது பிரபவா பிரளயஸ்தானம் நிதானம் வீஜம் அவ்யஜம். கதிஹி கர்மாவனுடைய பலமாக நான் தான் இருக்கேன். பர்த்தா எல்லாத்தையும் தரணம் பரணம் பண்ணிட்டு தாங்கி இருக்கிறவனாக நான் தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் பிரபுவாக இருக்கேன். எல்லா பிராணிகள் செய்யக்கூடிய காரியத்துக்கும் நான் தான் சாட்சியாக இருக்கேன். எல்லாத்துக்கும் ஆதாரமாக நிவாசமாக இருக்கேன். எல்லாருக்கும் சரணமடையத்தக்கவனாக இருக்கேன். எல்லாருக்கும் சுகிருத்தாக நான் இருக்கேன். எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய பிரபுவாக நான் இருக்கேன். எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடியவனாக நான் இருக்கேன். நிதானம் எல்லாத்துக்கும் காரணமான பீஜமாக நான் இருக்கேன். ஆனால் நான் அவ்யயன் அவிநாசியாக இருக்கேன். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசரணம் சுகிருது பிரபவா பிரளஜஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யஜம் தபாம்யஹம் அஹம் வருஷம் நிகிருண்ணாமி உத்சஜாமி ஜெய அமிர்தஞ்செய்வ மிருத்யுஷ சதசச்சாஹ அர்ஜுனே. நான் சூரியனாக இருந்துன்னு தப்பிக்கிறவன் நான் தான். மேகமாக இருந்துன்னு மழையை பொழிய வைக்கிறவனும் நான் தான். தபாமி அஹம் அகமேவ வருஷம் நிகிருண்ணாமி உத்சிருஜாமி ஜெய. சூரிய கிரணங்கள் மூலமாக பூமியிலேருந்து ஜலத்தை இழுக்கிறவனும் நான் தான். மேகமாக இருந்துன்னு மழையை விடுறவனும் நான் தான். வருஷிக்கிறவனும் நான் தான். அமிர்தம் செய்வே தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தமாக நான் இருக்கேன். துஷ்கர்மா பண்ற பாபிகளுக்கெல்லாம் மிருத்யுவாக இருக்கிறவனும் நான் தான். சதசச்சாக அர்ஜுன சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கேன். திரைவித்யாக மாம் சோமபாகா திரைவித்யாக ரிக்கு யஜு சாமங்கிற மூன்று வேதங்களையும் அறிந்தவர்கள் சோமபாகா சோமபானம் பண்ணினவர்கள். பூத பாபாக யஜ்யிருஷ்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தஜந்தே. சோமபானங்கள் பண்ணி யஜ்யங்களால் என்னை பிரார்த்தனை பண்ணுறார்கள். சொர்க்காதி லோகங்கள் கிடைக்கணும்னே அந்த புண்ணிய பலத்தினால அவர்கள் சொர்க்கலோகத்தை போய் அடைவார்கள். தம் புண்ணிய மாசாத்திய சுரேந்திர லோகம் அஸ்னந்தி திவ்யானு திவிபோ திவிதேவ போகானு தேதம் புக்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் சீனே புண்ணிய மர்த்தியலோகம். யஜ்ஞாதி புண்ணிய கர்மாக்கள் பண்ணி சொர்க்கம் லோகம் வேணும்னு பிரார்த்திச்சா கூட அவர்கள் புண்ணியலோகத்தை தான் போவார்கள். ஆனால் சாஸ்வதமாக அங்கே இருக்க மாட்டார்கள். சீனே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி புண்ணியம்
குறைஞ்ச உடனே பேலன்ஸ் தீர்ந்து போன உடனே மறுபடியும் பூலோகத்தில் வந்து மறுபடியும் பிறவி எடுப்பார்கள் அப்படின்னு சொன்ன பகவான் கடைசியில் சொன்னார், அரண்யா சிந்தகன் தோமாம் ஏஜனா பிரஜுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நிஷ்காமனையாக காமனை இல்லாமல் விருப்பம் இல்லாமல் எவர் ஒருவர்கள் கர்மாக்களை ஸ்வதர்மங்களை பண்ணிண்டு என்னையே சிந்திச்சென்றிருக்கார்களோ, உன்னையே சிந்திச்சென்றிருந்தா அவளுடைய குடும்பம்லாம் என்ன ஆறுது? என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கான். இப்போ பார்த்தாலும் இப்படியே ராமகிருஷ்ணன் உட்கார்ந்தா என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். எதெல்லாம் புதுசாக வந்து சேரணுமோ இல்லை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய எதெல்லாம் லாபங்கள் சுகம் உண்டோ ரெண்டையும் நான் பார்த்துக்கிறேன். எதெல்லாம் சுகம் உனக்கு கிடைக்கணுமோ, குடும்பத்துக்கு கிடைக்கணுமோ, சரீரத்துக்கு கிடைக்கணுமோ நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏற்கனவே கிடைச்சிருக்கிறதான சுகம் லாபம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விலகாமல் நான் பார்த்துக்கிறேன். யோகக்ஷேமம் வா, இதுக்கு தான் யோகக்ஷேமம்னு பேர். புதுசாக கிடைக்க வேண்டியதுக்கு யோகம்னு பேர், கிடைச்சதை காப்பாற்றுறதுக்கு க்ஷேமம்னு பேர். ரெண்டையும் நான் வகிக்கிறேன். குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன், நீ ஸ்வதர்மத்தை கரெக்டாக பண்ணிண்டு என்னை சிந்தனை பண்ணிட்டு வேற ஒன்றும் நினைக்காத. அரண்யா சிந்தகன் தோமாம் ஏஜனா பிரஜுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். பகவான் சொல்கிறார், நான் பார்த்துக்கினேன், சௌக்கியமாகவும் குடும்பத்தை நடத்துவேன், உனக்கு எந்தெந்த காலத்துல என்னென்ன சுகம் தேவையோ நான் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவேன், ஸ்ரேயஸ் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இன்றைய தினம் பிரவச்சனம் இதோடு நிறுத்திக்கிறோம். 22வது ஸ்லோகத்தோடு 9வது அத்தியாயம் இதோட பூர்த்தியாகிறது.